அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம வந்து கோவை ஈகோவர்சிட்டி மூலமா வந்து இன்னொரு ஒரு நல்ல புரோகிராமோட உங்களை எல்லாத்தையும் சந்திக்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ட்ரேசிங் தி லோக்கல் ஹிஸ்டரி இத நமக்கு யார் பிரசன்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா நிவேதிதா லூயிஸ்ங்கறவங்க வந்திருக்காங்க நிவேதிதா லூயிஸை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னா she is a very vibrant lady ஒரு இந்த சமூகாயத்தில் நடக்கக்கூடிய அதாவது ஒரு இந்த சமூகாயத்துக்கு வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதை வந்து அரசாங்கத்துக்கு வந்து எடுத்துட்டு செல்லக்கூடிய ஒரு திறமை படைத்தவங்க more than that வந்து அவங்க வந்து ஒரு ஹிஸ்டோரியன் and வந்து ரைட்டர் நிறைய books வந்து எழுதி இருக்காங்க மேகசின்ஸ்லயும் வந்து அவங்க வந்து தொடர்கள் வந்து எழுதிட்டு வர்றாங்க சோ ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு யதார்த்த எழுத்தாளர் நம்ம சொல்லலாம் எனக்கு அவங்க நிறைய படைப்புகள் அவங்களோடது இருக்கு அதுல முதல் வந்து ஆதிச்சநல்லூரில் இருந்து கீழடி வரையின ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு புக் ஒன்று எழுதி இருக்காங்க தென் வந்து முதல் பெண்கள்னு சொல்லிட்டு உமன் பத்தின ஒரு இது எழுதி இருக்காங்க ஸோ இன்னும் நிறைய புக்ஸ் வட சென்னை பத்தி எழுதியிருக்காங்க நிறைய கலாச்சார பழைய நம்ம ஆதி கலாச்சாரமோ இல்லாட்டி இப்போ உள்ள கலாச்சாரங்கள் எதை தொலைத்து உள்ளோமோ எல்லாத்தையுமே வந்து திரும்பி மீட் எடுத்துட்டு இருக்க ஒரு நல்ல பணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ நான் இந்த தருணத்துல வந்து நிவேதிதா அவங்களை வந்து இந்த ட்ரேசிங் லோக்கல் ஹிஸ்டரி பத்தின ஒரு சின்ன உரை அவங்க வந்து நமக்கு ஆற்றுறதுக்காக வரவழைத்திருக்கிறோம் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நான் அவங்க கிட்ட ஷேர் பண்றேன் நிவேதிதா நீங்க பேசலாமா ஓகே தேங்க்யூ அக்கா எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் கோவைஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக கோவைஸ் ஈகோவர்சிட்டி மூலமாக உங்களை இந்த காலை தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு ஸோ தமிழ்ல பேசலாம் இல்லையா யாருக்காவது தமிழ் புரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்கா இல்லை இல்லையா ஓகே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தலைப்புல பேச போறோம் ட்ரேசிங் லோக்கல் ஹிஸ்டரி அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பேச போறோம் லோக்கல் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு லோடட் வேர்ட் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ஹிஸ்டரியை பற்றி பேசணும் அப்படின்னா வரலாறை பற்றி பேசணும் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச வரலாறு அல்லது நம்ம படித்த வரலாறை பற்றி நம்ம பார்த்தோம்னாக்க பெரும்பாலும் ஒன்று உலக வரலாறாக இருக்கும் அல்லது ஒரு மிக பரந்துபட்ட நிலப்பரப்பு ஒரு நாடு மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய யூனிட்டை எடுத்துக்கிட்டு அதோடைய ஹிஸ்டரியை நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இவ்வளவு காலமும் வரலாறு வந்து எப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரிணமிக்குது அல்லது அது ஒரு மாற்றம் பெறுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு சின்ன யூனிட்டுடைய வரலாறு பேசும் பொழுதுதான் வரலாறு அப்படின்றதுக்கான ஒரு உண்மையான அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னைய மாதிரி லோக்கல் ஹிஸ்டாரியன்ஸ் ஃபெமினிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ் சோஷியல் ஹிஸ்டாரியன்ஸ் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல இருந்து இன்னைக்கு நம்ம நம்மளுடைய உரையை வந்து தொடங்கலாம்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் உங்களுடைய படத்தில் பார்க்கறது முதலாம் உலகப் போரில் படைகள் வந்து அவங்களுடைய இதை வந்து லோட் பண்ணிட்டு இருக்காங்க பீரங்கியை லோட் பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்கள் இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டது நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் நம்ம கற்றுக்கிட்டது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு நம்ம படிக்கும்போது 9th standard 10th standardல பெரும்பாலும் அதை பற்றி அதிக டீட்டெயிலாக நம்ம படிச்சிருப்போம் இப்போ நீங்கள் மெட்ரிகுலேஷன் சிலபஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அல்லது ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிச்சிருந்தீங்கன்னா 10th standard ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தான் நம்ம படிச்சிருப்போம் அப்போ அந்த படிக்கும்போது உலகப் போர்களை பற்றியும் நமக்கு வந்து இருப்பாங்க அப்போ இந்த முதலாம் உலகப் போரை பற்றி நம்ம படிக்கிறது எப்படி வந்து பாஸ்னியா ஹெர்சகோவினா அந்த போர் வந்து தொடங்குச்சு சேர்பியா எப்படி அந்த போருக்குள்ள நுழைஞ்சது எப்படி பிரச்சனை இந்த கண்ட்ரிஸுக்கு உண்டான அலைன்மெண்ட் எப்படி வந்துச்சு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நம்ம படிச்சிருப்போம் நமக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு உலக அளவில் நம்ம ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது நமக்கு அதில் ஒரு ஒட்டிக்கிட்டு நம்மளால் போய் உட்கார்ந்து அதை நம்மளால் படிக்க முடியாது எங்கேயோ ஒரு நாட்டில் நடந்தது ஆர்ச்டியூக் ஃபெர்டினாண்ட் அப்படின்னு ஒரு கேரக்டரை பற்றி பேசுவாங்க அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது அதை ஏன்டா நான் படிக்கணும் அப்படின்ற கேள்வி நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு முதலாம் உலகப் போர் ஒரு இரண்டாம் உலகப் போர் இதெல்லாம் பற்றி நம்ம படிக்கும்போது ஏதோ ஒரு நாட்டில் யாரோ ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த ஒரு சண்டை அந்த சண்டையில் நிறைய பேர் செத்து போனாங்க அந்த அவேர்னஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது அப்போ அதை எண்ட் பாயிண்டாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் போர் கூடாது போர் உயிர்களை பழிவாங்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும்தான் நமக்கு வரும் ஆனால் இதை ஒரு லோக்கல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நம்ம அணுகணும் அப்படின்னா இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வெறுமனே போர் கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அந்த போர் நம்மளுடைய முன்னோர்களை எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இம்பாக்ட் நமக்கு ஏன் இருக்கு அப்படின்னா, வரலாறு ஏன் படிக்கணுங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம பேசிக் கொஸ்டினுக்கு நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போயிடுறோம். ஹிஸ்ட்ரி ஏன் படிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கடந்து வந்த பாதையில கடந்து வந்த போது நம்ம என்னென்ன தவறுகள் செய்தோமோ அந்த தவறுகளை நம்ம திருப்பி செய்யக்கூடாது. அதை தான் ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லி கொடுக்குது. பெரும்பாலும் வந்து வரலாறு மேல ஒரு அவர்ஷன் இருக்கிறவங்க எல்லாருமே எப்ப பாரு அது ஒரே டேட்டு, இயரு, பிளேஸு, இட்ஸ் ஆல் அபவுட் டேட், பிளேஸ், திங் அண்ட் ஹேப்பனிங். அது ரொம்ப போர் அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற வரலாறும் கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் போரிங். அதுல வந்து டவுட், என்னையெல்லாம் கிளாஸ்ல என்னோட ஹிஸ்டரி கிளாஸ்ல உட்காந்து நான் தான் பெஸ்ட் பர்சன் அமங் த ஸ்லீப்பிங் பர்சன்ஸா இருந்திருக்கேன். அப்போ வரலாறு இங்க எப்படி வரப்படுது அப்படின்னா, நடந்த சம்பவங்களை விட தேதியும் நாளும் வருடமும் முக்கியமாக வரலாறு கருதுகிறது அப்படிங்கிற ஒரு பொதுமை இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு தடவை அப்படி நடக்காம நம்ம எப்படி பார்த்துக்கிறதுங்கிற படிப்பினை நமக்கு வேணும்னா அதுக்கு நமக்கு வரலாறு அவசியம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நீங்க இந்த முதலாம் உலக போரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, முதலாம் உலக போர்ல வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து 3 மில்லியன் பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம், ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா லோக்கல் ஹிஸ்டரியோட அதை நம்ம பொருத்தி பார்க்கும் போது அதுல இருந்து நமக்கு ஒரு அழகான படிப்பினை கிடைக்குது. இப்போ உங்களுடைய ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த கல்வெட்டு. நிறைய பேர் இந்த கல்வெட்டு வந்து ஜஸ்ட் லைக் அப்படி தாண்டி போயிருப்போம். இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, 22 செப்டம்பர் 1919 அன்றைக்கு சென்னையில ஜெர்மன் குரூசர் எம்டன் அப்படிங்கிற கப்பல் ஒரு குண்டு மலையை சென்னையில பொழியுது. அந்த குண்டு மலையின் காரணமாக இந்த காம்பவுண்ட் வால்ல ஒரு பகுதி பிச்சுட்டு போயிடுச்சு காணும் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு சொல்லுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணம் இந்த கல்வெட்டு. இது எங்க இருக்கு அப்படின்னா, பாரிமுனையில இருக்கக்கூடிய ஹைகோர்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஜட்ஜஸ் என்ட்ரி ஒரு கேட் இருக்கு, பெரிய ஜட்ஜஸ் என்ட்ரி கேட். அந்த ஜட்ஜஸ் என்ட்ரி கேட்டை ஒட்டி இந்த கல்வெட்டு இருக்கு. மெயின் ரோட்ல பேங் ஆன் த ரோடு. அந்த ரோடை இந்த கல்வெட்டை தாண்டி நீங்க போனீங்கன்னா இதை நீங்க பார்க்காம உங்களால தாண்டி போகவே முடியாது. அப்படி ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற இந்த கல்வெட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப இந்த கல்வெட்டை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? முதலாம் உலக போர் நடந்துச்சு அப்படின்னா எங்கேயோ எங்கேயோலாம் அந்த போர் நடக்கல. அந்த போர் அவங்கள மற்ற நாட்டு மக்களை பாதிச்சதெல்லாம் ரைட்டு, அதுல டவுட் இல்லை. ஆனா நம்மளை எப்படி பாதிச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியணும்ல. அப்போ முதலாம் உலக போர்ல இந்த மாதிரி ஒரு எம்டன்கிற ஒரு கப்பல் வந்துச்சு. அந்த கப்பல் சென்னையில குண்டு போட்டுச்சு. அந்த குண்டுனால இந்த காம்பவுண்ட் வால்ல ஒரு பகுதி போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம். அப்போ அதை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. ஏன்னா எந்தங்கிற ஒரு கப்பல் வந்துச்சு போச்சுங்கிறது முக்கியம் இல்லை, அது எதை விட்டுட்டு போயிருக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட மொழியில எம்டன், அவன் பெரிய எம்டன் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சொல்லாடலை இந்த சம்பவம் தந்தது. எம்டன் வந்து குண்டு போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் ராத்திரி, அதாவது 22 செப்டம்பர் 1919 ராத்திரி 8 மணிக்கு வந்து 8:20 அந்த கப்பல் போயிடுச்சு. அது 20 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 120 குண்டுகள் சென்னையில வந்து போட்டிருக்குது. அந்த 120 குண்டுகள்ல கிட்டத்தட்ட 6 பேர் கிட்ட இறந்து போயிருக்கிறாங்க. ஷெல் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி, அப்ப வந்து பெட்ரோல் கிடையாது, கெரசின், ஷெல் கெரசின் டேங்கர், பெரிய பெரிய கெரசின் டேங்கர். சென்னை அப்போ வந்து ஹார்பரும் புதுசா கட்டின டைம், அந்த ஹார்பர் ஓரத்துல இருக்கிற ஷெல் டேங்க் தான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டு. இந்த கப்பலை கொண்டு பிரிட்டிஷ் இந்தியாவை தாக்குறதுக்கு ஜெர்மனி முனைந்ததற்கான மிக முக்கியமான காரணம், பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு பயம் வரணும் ஜெர்மனி மேல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த கப்பல் சென்னையை தாக்குச்சு. ஆனா இதற்கு பின்னாடி வந்த விளைந்த பின்விளைவுகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்மால் இது வந்து இந்த அட்டாக்கு முதலாம் உலக போர் தமிழ் மொழிக்கு விட்டு சென்ற ஒரு வார்த்தை எம்டன்கிற அந்த சொல், அது எவ்வளவு முக்கியமான ஒரு சொல். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கமுக்கமா இருந்த ஒருத்தன் ஒரு வேலையை செஞ்சுட்டு போனான்னு அவன் எம்டன் சொல்றோம் இல்லையா. அப்ப இந்த கப்பல் வந்து குண்டு போட்டு சத்தமே இல்லாம வெளியேறி தப்பி போனதை நம்ம மக்கள் எப்படி தொடர்பு படுத்தி அழகாக அந்த மொழியோடு சேர்த்து சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, ஓரல் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சபால்டன் லிட்ரேச்சர் நம்ம சொல்லுவோம். நமக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய குஜிலி பாட்டுல இதுக்கு ஒரு அழகான பாட்டு இருக்கு. எம்டன் கப்பலை குண்டால் அடித்து துரத்திய சிந்து அப்படின்னு ஒரு சிந்து பாட்டு பாடியிருக்கான். அந்த சிந்து பாட்டுல எத்தனை மணிக்கு கப்பல் வந்துச்சு, எத்தனை மணிக்கு கப்பல் போச்சு, எத்தனை குண்டு கப்பல் போட்டுச்சு, அதுல எந்தெந்த இடத்துல ஜார்ஜ் டவுன் போலீஸ் தானால தொடங்கி பிரான்சனுடைய பங்களா, பின்னி மில் காம்பவுண்டு, எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த குண்டு விழுந்துச்சு, மாவரைச்சிட்டு இருந்த 2 பொம்பளைங்க உட்கார்ந்து இருந்தவங்க அவங்க பக்கத்துல அந்த குண்டு விழுந்துச்சு, ஒரு மாடு செத்து போச்சு, இவ்வளவு தகவலையும் ஒரு குஜிலி பாட்டு, நம்ம வந்து ஒரு சாதாரணமான படிக்காத ஒருவன் எழுதுனா ஒரு பாட்டு சொல்லுது. அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன படிப்பினை வந்துச்சு? முதலாம் உலக போர் நடந்துச்சு, அதை நம்ம மக்கள் பார்த்தாங்க. உலகத்துல எங்கெங்கெல்லாமோ நடந்தது அதுக்கான தகவல்களை இவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே காலதாமதமாச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு குண்டு, ஒரு கப்பல் வந்து நம்மளுடைய நகரத்தை குண்டு போட்டு தாக்குது, அந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்திலிருந்து நம்ம ஆளுங்க என்ன படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, படிப்பினை அப்படின்றது ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அது அடுத்த முறை நடக்குது. இரண்டாம் உலகப் போர். இந்த படிப்பினை இந்த மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு தெளிவு கொடுக்குதுன்னா, இரண்டாம் உலகப் போரின் சமயத்துல அந்த போர் தொடங்கின உடனே சென்னையில இருந்து ஒரு பெரிய எக்ஸோடஸ், மாஸ் எக்ஸோடஸ் அப்படின்வோம். இந்த எக்ஸோடஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து நம்ம பைபிள் படிக்கிறவங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். நித்தின் சேலம் அப்பா யார் அதுல இது போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறது, ஆரோ போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறது ஸ்கிரீன்ல, கதை கேளுங்கடா. நம்ம மக்களுக்கு ஒரு இரண்டாம் உலக போர் சமயத்துல நம்ம மக்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. என்ன தெளிவு வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து மறுபடியும் தாக்குச்சுன்னா நம்ம அதுக்கு உஷாரா இருந்துக்கணும், அதுக்கு நம்ம தயாரா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு தெளிவு வருது. இரண்டாம் உலக போர் சமயத்துல 1939 ஒருவேளை ஜெர்மானிய கப்பல்களோ அல்லது ஜெர்மானிய விமானங்களோ நம்மளை தாக்கக்கூடுங்கிற பயத்திலேயே சென்னையில இருந்து ஒட்டுமொத்தமாக மக்கள் வெளியேறி போறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ அவங்களுக்கு அந்த போர் அப்படின்னா என்ன, அந்த போர் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது, அதுல இருந்து என்ன படிச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு தெளிவாக முதலாம் உலக போர் உணர்த்துச்சு. அப்ப இரண்டாம் உலக போர் நடக்குது, முதலாம் உலக போர்ல இந்த மாதிரி ஒரு ஜெர்மானிய கப்பல் வந்து குண்டு போட்டுச்சு சென்னையில, அப்போ நமக்கு அந்த போரோட ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு புரியுது இல்லையா. வி ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் ப்ரைடு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில இந்த மாதிரி இரண்டாம் உலக போர் சம்பந்தப்பட்டு என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து ஒரு பங்கர். இது வந்து இரண்டாம் உலக போர் சமயத்துல கட்டப்பட்ட ஒரு பங்கர். இன்னைக்கு காசிமேடுக்கு N4 பீச்சுக்கு வடபுறத்துல இந்த பங்கர் இருக்கு. ஒரு பங்கரை, இது வந்து நம்ம பில்பாக்ஸ் ஷெல்டர்னு சொல்லுவோம். இந்த பில்பாக்ஸ் ஷெல்டரை கட்ட வேண்டிய அவசியம் ஆங்கிலேயர்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு, இது எதுக்காக அவங்க கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இரண்டாம் உலக போரின் சமயத்துல பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்களை எப்படி பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது, ஒருவேளை ஜெர்மானிய கப்பல்களோ அல்லது ஜெர்மானிய விமானங்களோ வந்து சென்னையை தாக்குச்சுன்னா அதுல இருந்து மக்கள் தப்பிக்கொள்வதற்காக, அவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி 2 பில்பாக்ஸ் ஷெல்டரை காசிமேடு பகுதியிலே அவங்க கட்டியிருக்காங்க. அதுல ஒண்ணு இன்னைக்கு கோஸ்ட் கார்டு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கு. அந்த ஷெல்டர் இருக்கா இல்லையான்னு இப்ப நமக்கு தெரியல, ஏன்னா அந்த ஏரியாவுக்கு நமக்கு ஆக்சஸ் இல்லை. ஆனா இது வந்து மெயின் ரோட்லயே இருக்கு, முக்கிய சாலையில, காசிமேடுல இருந்து எண்ணூர் போகக்கூடிய வழியில உங்களுக்கு வலது கை பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இது இருக்கு. இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான காங்கிரீட் ஷெல்டர். இதை வந்து IOC நிறுவனம் வந்து அந்த சைட்ல ஒரு பைப்லைன் போடும்பொழுது, எண்ணெய் பைப்லைன் போடும்பொழுது இதை வந்து உடைக்க முயற்சி பண்ணாங்க. அவங்களால இதுல இருந்து ஒரு சின்ன பிட்டை கூட பேர்த்து எடுக்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டிருந்த பங்கர் இந்த பங்கர். அப்ப இரண்டாம் உலக போர் சமயத்துல அப்ப காசிமேட்ல இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நபர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவாங்க, எங்க அப்பா காலத்துல வந்து இது இருந்துச்சு. அப்ப வந்து இந்த மாதிரி ராத்திரி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, சாயங்காலம் 6 மணி மேல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்ப சைரன் அடிக்கும் போது அவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போய் இதுக்குள்ள ஒழிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத தகவலாக நமக்கு வாய் வழி தகவலாக அவங்க பதிவு பண்றாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக இந்த ஷெல்டரை வந்து பிரிட்டிஷ்காரன் கட்டியிருக்கான். எப்பயுமே நமக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் நமக்கு எதுவுமே செஞ்சுட்டு போல அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இன்னைக்கு வந்து முன்வைக்கப்படுது. ஆனா கல்வியில் ஆகட்டும், மருத்துவத்தில் ஆகட்டும், ஆங்கிலேயர்கள் நமக்கு ஏதோ ஒன்றை, கட்டமைப்பில் ஆகட்டும், ஏதோ ஒன்றை வந்து நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அதை வந்து மறுப்பதற்கே இல்லை. மதம் மாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பண்ணாங்கிறத ஒத்துக்கிட்டாலும் அவங்க நமக்கு தந்த அடிப்படை விஷயங்களான கல்வி, மருத்துவம், இந்த மாதிரியான கட்டமைப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா போர்க்காலத்துல. அப்போ ஒரு முதலாம் உலக போர், ஒரு இரண்டாம் உலக போரை பத்தி நம்ம படிக்கும் பொழுது வெறுமனே ஒரு ஹிட்லரு, ஒரு ஜெர்மனி, ஒரு முசோலினி, ஒரு இத்தாலி அப்படின்னு படிக்கிறத விட காசிமேடு, பாரிகானரு அப்படி படிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு. அதுதாங்க லோக்கல் ஹிஸ்டரி. அப்போ லோக்கல் ஹிஸ்டரிங்கிறது என்ன, முதல்ல அதுல இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு ஸ்டடி ஆஃப் பீப்புள், பிளேசஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஏரியா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு பெரிய டெஃபினிஷன்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியாவில், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை, அந்த இடங்களை, அங்கே நடந்த சம்பவங்களை படிக்கிறது தான் லோக்கல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோ ஹிஸ்டரியுடைய ஒரு பிரான்ச் தான் நம்ம லோக்கல் ஹிஸ்டரின்னு சொல்றோம். மைக்ரோ ஹிஸ்டரிக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதில் ஓரல் ஹிஸ்டரி ஒரு பார்ட் இருக்கு, லோக்கல் ஹிஸ்டரி ஒரு பார்ட் இருக்கு. அப்போ இது என்ன பண்ணுது இது அப்படின்னா, சின்ன சின்ன யூனிட், ரிசர்ச் யூனிட்ஸ், ஒரு விஷயத்த சின்னதாக பிரேக் பண்ணி நம்ம உலக வரலாறு அப்படின்னு படிக்காம ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட், ஒரு குறிப்பிட்ட சம்பவமாகவோ அல்லது ஒரு சின்ன ஜியாகிரபிக்கல் ஏரியாவை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு இண்டிவிஜுவல், ஒரு நபரை பற்றின ஹிஸ்ட்ரியாவோ அல்லது ஒரு இடம், ஒரு செட்டில்மெண்ட், அதை பற்றின ஹிஸ்ட்ரியாவோ நம்ம படித்தோம்னா அதுதான் மைக்ரோ ஹிஸ்ட்ரி. அந்த மைக்ரோ ஹிஸ்ட்ரியோடைய ஒரு பார்ட் தான் இந்த லோக்கல் ஹிஸ்ட்ரி. ஏன் நமக்கு வந்து லோக்கல் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எப்போ பார்த்தாலும் நம்ம முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், உலகத்தில் நடக்கிற எல்லா வரலாறையும் அலசி ஆராயிரமே, லோக்கல் ஹிஸ்ட்ரி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு நிறைய பதில்கள் இருக்கு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6 ரீசனை வந்து நான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சென்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், நான் யார் அப்படிங்கிறத எனக்கு என்னுடைய லோக்கல் ஹிஸ்ட்ரி சொல்லி தருது. சோர்ஸ் ஆஃப் ப்ரைடு, என்னை நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், நான் இந்த இனக்குழுவை சேர்ந்தவன், இந்த இடத்தை சேர்ந்தவன், இந்த மக்களை சேர்ந்தவன் அப்படின்னு என்னை நான் ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது எனக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரைடு கிடைக்குது, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ப்ரைடு எனக்கு கிடைக்குது. மூணாவது லேர்ன் மேக்ரோ த்ரூ மைக்ரோ. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 இடங்கள் நம் காசிமேட்டுக்கும் இரண்டாம் உலக போருக்கும் பாரிகானருக்கும் முதலாம் உலக போருக்குமான அந்த முடிச்சிருக்கலாம், அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷனை நம்ம எப்போ கொண்டு வர முடியுது அப்படின்னா அந்த மைக்ரோ லெவல்ல இருந்து தொடங்கி அந்த மேக்ரோ லெவலுக்கு நம்ம போகும் பொழுதுதான் அதை நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த மிக முக்கியமான விஷயம், இட்ஸ் அ கேட்வே டு கான்சர்வேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன். எனக்கு நான் இருக்கிற இடம், அந்த இடத்தோட முக்கியத்துவம் என்னன்னு முதல்ல எனக்கு தெரியணும். வேற யாருக்கோ தெரியறது முக்கியம் கிடையாது, எனக்கு அது தெரிஞ்சாதான் என்னுடைய இடத்தை நான் பாதுகாப்பாக வைத்து கொள்ள முடியும். என்னுடைய தொன்மையை நான் எப்போ பாதுகாப்பேன்னா அது என்னங்கிற புரிதல் எனக்கு இருந்தால்தான் நான் அதை காப்பாற்ற முடியும் இல்லையா? ஸோ அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு லோக்கல் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு. கனெக்ட் லோக்கல் ஹிஸ்டரி வித் நேஷனல் ஹிஸ்டரி. எப்பயுமே இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒன்றியத்தில் நம்ம ஒரு பகுதியாக இருக்கிறோம். அப்போ நம்ம பகுதியுடைய வரலாறுக்கும் இந்த நாட்டுடைய வரலாறுக்கும் இடையேயான தொடர்பு என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லோக்கல் ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ நம்ம காந்தியுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம். காந்தி என்னென்ன பண்ணாரு, அவருடைய உப்பு சத்தியாகிரக போராட்டம் இங்கே சென்னையில் எப்படி நடந்துச்சு, எங்கே போய் இங்கே மண் அள்ளுனாங்க, ராஜகோபால் என்ன வந்து அவர் செஞ்சாரு, அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தில் பெண்கள் எப்படி அவங்களுடைய நகையெல்லாம் கலட்டி கொடுத்தாங்க, அவங்களுடைய ஆடைகளை எப்படி மாற்றிக்கிட்டாங்க, இது எல்லாமே நம்ம ஒரு லோக்கல் லெவல்ல இருந்து நமக்கு அணுகணும்னா மகாத்மாவுடைய அந்த நான் அலைன்மெண்ட்டாக இருக்கட்டும், அவருடைய அஹிம்சாவாக இருக்கட்டும், அது எல்லாமே நமக்கு ஒரு வைடர் ஆங்கிளில் நமக்கு புரிய வரும். சப்பால்டன் அண்ட் ஓரல் ஹிஸ்ட்ரி, இதுடைய முக்கியத்துவத்தை லோக்கல் ஹிஸ்ட்ரி நமக்கு ரொம்ப அழகாக வந்து சொல்லித்தரும். ஏன்னா சப்பால்டன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மை படிக்காத வரலாறு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கணக்கில் எடுப்பேன், அல்லது பெரும்பான்மை கவனிக்காத வரலாறு. எப்பயுமே நம்ம வரலாறு பற்றி பார்த்தோம்னாக்கா ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருந்தோ அல்லது ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்தோ ஒரு ஸ்காலர் வந்து ஒரு ரிசர்ச் ஜேர்னலில், ஹிஸ்ட்ரி ஜேர்னலில் இதெல்லாம் நடந்துச்சு இந்தியாவில் அப்படின்னு எழுதுனாங்கன்னா நம்ம உடனே அதை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனா அதே விஷயத்த 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உங்களையும் என்னையும் போன்ற ஒரு குப்பனோ ஒரு சுப்பனோ அவனுக்கு தெரிஞ்ச தமிழ்ல ஆவணப்படுத்தி பாடலாக அவன் எழுதி வச்சுட்டு போனான்னா அதை நம்ம எப்படி சொல்லி கூப்பிடுறோம், குச்சிலி பாட்டு, முச்சந்தி பாட்டு அப்படின்னு சொல்லி அதற்கான மதிப்பை, மகத்துவத்தை நம்மளே வந்து குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். அப்ப இந்த சப்பால்டன் ஹிஸ்டரிய ரொம்ப முக்கியமானதாக கொண்டு வர்றதுக்கு லோக்கல் ஹிஸ்டரி ஒரு வாய்ப்பாக, ஒரு சேனலா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே போல ஓரல் ஹிஸ்டரி, இன்னைக்கு வந்து வரலாற்றை எழுதக்கூடிய நிறைய ஆசிரியர்களுக்கு ஓரல் ஹிஸ்டரியுடைய அவசியமும் அதனுடைய முக்கியத்துவமும் புரிகிறது. ஏன்னா ஓரல் ஹிஸ்டரி அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் கதைப்பாடல்களாக இருக்கட்டும் அல்லது வில்லுப்பாட்டாக இருக்கட்டும், இங்கே வந்த கதைகள் எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கம் ரொம்ப காலமாகவே ஆய்வாளர்களிடையே இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. ஓரல் ஹிஸ்டரி இஸ் அ செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதை நம்ம செகண்டரி சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செகண்டரி சோர்ஸை நீங்கள் பிரைமரி சோர்ஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ரொம்ப எளிதாக அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இங்கே நான் பார்க்க வேண்டியிருக்கு. இதை வந்து மானுடவியல் ஆய்வாளர்கள் மிக முக்கியமாக ஓரல் ஹிஸ்டரியை தான் அவங்களுடைய பேஸாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வேலையை அவங்க செய்கிறாங்க. இப்போ ஒரு லோக்கல் ஹிஸ்டரி அப்படின்னா ஒரு சின்ன பகுதி, ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியா அல்லது ஒரு இனக்குழு அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதன், இவங்களை பற்றின வரலாறை நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் லோக்கல் ஹிஸ்டரி. இந்த சென்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு ஒரு படம் காமிக்கிறேன் உங்களுடைய ஸ்க்ரீனில். இது வந்து இந்த அக்கா பேர் லக்ஷ்மி. இந்த அக்கா வந்து காசிமேட்ல ஹார்பர்ல மீன் சாப்பாடு விற்கிறாங்க. டெய்லி மதியம் நீங்கள் வந்து 12 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா இந்த அக்காவை நீங்கள் அங்கே பார்க்கலாம். கப்பல் கட்டக்கூடிய இடம் அது, படகு கட்டும் துறைன்னு நம்ம சொல்லி, அந்த படகு கட்டும் துறையில் இந்த அக்கா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட நம்ம வந்து நான் இந்த புகைப்படத்தில் இருக்கிறது நானும் என்னுடைய தோழி ரோடா அவங்களும் நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் மதியம் வந்து நாங்கள் பீச்சில் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை பார்த்துட்டு அந்த படகு கட்டக்கூடியவர்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு ஒரு படகு கட்டுறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு தொழில், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக தமிழர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழில் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, காசிமேட்ல இன்னைக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இதுதான் நாங்கள் முதல் முறையாக நாங்கள் அந்த படகு கட்டுற இடத்துக்கு நாங்கள் போனப்ப எடுத்த படம். அந்த சென்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நான் ஏன் இதுல கொண்டு வரேன் அப்படின்னா, அந்த அக்கா கூட நம்ம பேசும்போதுதான் அங்க வாழக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு புரியுது. அந்த அக்கா சொல்லுது, காலையில டெய்லி நான் வந்து 4 மணிக்கு எழுந்துக்குவேன், 4 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சு தலையில வந்து நான் தூக்குவாளி எடுத்து வச்சுட்டு சாப்பாடு எடுத்துட்டு நான் மதியம் 12 மணிக்கெல்லாம் நான் இங்க வந்துருவேன். டெய்லி சாயங்காலம் 3 மணி 4 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போவேன். என்னுடைய உழைப்பு இது, என்னுடைய வாழ்க்கை முறை இதுன்னு அப்படின்னு அந்த அக்கா பேசுறாங்க. அப்போ நான் இந்த இடத்துக்கு நான் போகும்போது என்னைய நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நான் வந்து இந்த இடத்துக்கு ஒரு கார்ல போய் இறங்கி ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு ஹாய் அப்படின்னு நான் போய் சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த அக்கா என்னை திரும்பி கூட பார்க்காது. இந்த அக்கா சொன்ன விஷயங்கள் எதுவுமே என்னுடைய கவனத்திற்கோ என்னுடைய அறிவுக்கோ எட்டி இருக்காது. அப்ப இந்த சென்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் அவங்க கூட நான் என்னை ஒருத்தியாக உணரும் போதுதான் லோக்கல் ஹிஸ்டரி என்னால பேசவோ எழுதவோ முடியும். அப்ப இந்த ஐடென்டிஃபிகேஷன் சென்ஸ் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமாகுது, எஸ்பெஷலி வரலாறு லோக்கல் ஹிஸ்டரி எழுதுறவங்களுக்கு. சோர்ஸ் ஆஃப் ப்ரைடு, இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து நான் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு பள்ளியில் இந்த கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டை வந்து நான் ஆக்சிடென்டலாக ஒரு காரிடாரில் இருக்குது, அந்த காரிடாரில் நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காலில் தமிழ் எழுத்துக்கள், அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஸ்டாப்பு. என்னடா இது எழுத்துக்கள் இருக்கே, இது ஏதோ கல்வெட்டு மாதிரி இருக்கே, தரையில் என்ன கல்வெட்டு இருக்குது அப்படின்னு. அப்புறம் கீழே குனிஞ்சு பார்க்கும்பொழுது தான் இதில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் மேலே பார்த்தீங்கன்னா ராஜராஜன்ற சொல் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு சோழர் காலத்து கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல தரையில இருக்கு. எனக்கு உண்மையிலே இந்த கல்வெட்டை பார்த்த அன்னைக்கு வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக என்னால் தூங்கவே முடியல. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு பெரிய மன்னன், நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தமிழுக்கும் இந்த மண்ணுக்கும் தன்னுடைய பணிகளை செய்த ஒரு மன்னன், அவன் பேர் பொறிச்ச ஒரு கல்வெட்டை சின்ன குழந்தைங்க செருப்பு போட்டு மிதிச்சுட்டு நடந்து போற ஒரு காரிடார்ல இருக்குன்றது வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஆனா ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரைடு அதுல எனக்கு இருக்கு. என்னன்னா, எந்த மன்னனுடைய கல்வெட்டை நீங்க வந்து அவ்வளோ பெரிய தஞ்சை பெரிய கோயில்ல வச்சு நம்ம வந்து கொண்டாடுறோம் ராஜராஜனை, ஆனா ராஜராஜனுடைய கல்வெட்டை ஆங்கிலேயர்கள் எப்படி பார்த்தாங்க, அவங்க அந்த கல்வெட்டு எந்த கோயில இருந்துச்சோ அந்த கோயில எப்படி அவங்க செங்கல் செங்கலா பிரிச்சு போட்டாங்க, அந்த கல் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து உட்கார்ந்துச்சு அப்படிங்கிறதையும், சும்மா நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு உங்க காலில் தட்டுப்படுறது அப்படிங்கிறதும், இட் கிவ்ஸ் யூ சென்ஸ் ஆஃப் ப்ரைடு. இந்த ப்ரைட் நமக்கு வர்றதுனால அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கல்வெட்டை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி மியூசியம்ஸ்க்கு ஒரு கடிதம் எழுதுறேன். அதன் பிறகு இதை பாதுகாப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஒன்னொன்னா என்னால் முடிந்தவரை என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறேன். அப்ப இந்த சென்ஸ் ஆஃப் ப்ரைடு அல்லது ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரைடுங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னா, என்னை நான் யாராக உணர்கிறேனோ, என்ன நான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது எனக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொருள்கள் மீதும் எனக்கு ஒரு ஆசை வருது, அது மேல எனக்கு ஒரு காதல் வருது, அதன் மீது எனக்கு ஒரு பெருமை வருது. அப்ப அந்த சோர்ஸ் ஆஃப் ப்ரைடு எனக்கு எங்க வருது அப்படின்னா, என்னுடைய மொழி மீது, என்னுடைய இனம் மீதான என்னுடைய காதல் இந்த மாதிரி ஒரு கல்வெட்டை தரையில பார்க்கும்போது கட்டாயமா எனக்கு வருது. அது என்னுடைய இனத்தின் மீதான என்னுடைய உணர்வு. இந்த கல்வெட்டு வந்து சாதாரண ஒரு இங்கிலீஷ் கல்வெட்டை பார்த்துருந்தானே இவ்வளவு தூரம் கட்டாயம் எனக்கு வந்து உணர்ச்சி வராது. யாரோ ஒரு இங்கிலீஷ்காரன் எழுதிட்டு போயிருக்கான் அப்படின்னு தான் எனக்கு தோணுமே தவிர என்னால் இந்த அளவுக்கு இதுல ஒன்ற முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது அதே பள்ளி, இது குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டு. லேர்ன் மேக்ரோ த்ரூ மைக்ரோ. எப்பயுமே நம்ம வந்து அந்த ரேசிசம் பத்தி நம்ம பேசும்போது நம்ம என்ன பேசுவோம்னா, அமெரிக்காவில் இப்படி இருக்கு, வட அமெரிக்காவில் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, கருப்பின மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை தொடர்ச்சியாக அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் நம்ம வந்து வாய்கிழிய பேசுவோம். இந்த கருப்பு தோல் வெள்ளை தோல் இது ரெண்டுக்கும் இடையேயான அரசியலை நம்ம கிட்டத்தட்ட 2000 வருஷமா பேசிக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக. அப்ப ஐரோப்பியர்கள் கிட்ட இந்த ரேசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அவங்க மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களை, குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களையும் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்களையும் காலனி ஆதிக்கம் செய்யும் பொழுது அவங்களை எப்படி அவங்க மதிச்சாங்க, அந்த மக்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணாங்கிறதெல்லாம் நம்ம படிக்கிறோம் புத்தகத்துல. மேக்ரோ ஹிஸ்டரியில நம்ம அதெல்லாம் படிச்சு வந்துட்டோம். இந்த பிளாக் அப்ரைசிங் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம் மேக்ரோ ஹிஸ்டரியில. ஆனா நம்ம ஊர்ல கருப்பர் நகரம்னு ஒரு பகுதி அமைச்சு வெள்ளையர் நகரத்துக்கும் கருப்பர் நகரத்துக்கும் நடுவுல ஒரு பவுண்டரி ஒண்ண போட்டு அந்த பவுண்டரியில ஒரு பில்லரை ஆங்கிலேயன் எழுப்பினான் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான சாட்சி இது. எங்க இருக்குன்னா பாரிகானர்ல இருக்கிற டேர் பில்டிங்ன்ற அந்த பில்டிங் வாசல்ல இருக்கு. தேடி பாருங்க. ஜனவரி 1 January 1773. அப்போ பிரெஞ்சு படைகள் வந்துட்டு போன பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்துல சென்னை நகரம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இருந்துச்சு. பிரெஞ்சுக்காரங்க இங்க இருந்து போகும்பொழுது பழைய கருப்பர் நகரத்தை வந்து ஒட்டுமொத்தமா கொளுத்திட்டு போறாங்க. அவங்க வந்த பிறகு இந்த நகரத்தை மீள் கட்டமைப்பு செய்யறான் ஆங்கிலேயன். அப்படி செய்யும் பொழுது ஏற்கனவே கருப்பர் நகரம் இருந்த பகுதியான இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் இருக்கிற பகுதியை அப்படியே தரைமட்டமாக்கிட்டு அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களை இந்த எல்லை ஸ்தூபிக்கு வடபுறம் தள்ளுறான். இந்த ஸ்தூபிக்கு இந்த பக்கம் நீ வராதங்கிறான். ஏன்னா எனக்கு பிளெயின் லைன் ஆஃப் ஃபயர் எனக்கு கிடைக்காது. ஏன்னா அவனுக்கு அப்ப யார் மேல பயம் இருந்ததுன்னா திப்பு சுல்தான் மீது பயம் இருந்தது. அப்ப திப்பு வந்து உள்ள வடபுறத்துல இருந்து வந்து நம்மை தாக்கினால் நம்மை காத்துக்கொள்ள வழி இல்லை. ஏன் காரணம் என்னன்னா குறுக்க வந்து இந்த கருப்பர் நகரம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கருப்பர் நகரத்தை மறுபடியும் டெமாலிஷ் பண்ணி அதை வந்து வெளியில கொண்டு போனாங்க ஆங்கிலேயர்கள். அப்போ வெள்ளையர் நகரம் அப்படின்ற ஒன்னும் கருப்பர் நகரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு மைக்ரோ ஹிஸ்டரியை நீங்க படிக்கும்போது, ஒரு லோக்கல் ஹிஸ்டரியை நீங்க படிக்கும்போது, நம்மளாம் கருப்பு, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் த பிளாக் அப்படின்னு அவனை பார்த்து நம்ம சொல்லுவோம் கருப்பின மக்களை. ஆனா நமக்கே அடையாளம் என்ன, நம்ம கருப்பன் தான் அப்படின்னு நம்மளை சொல்லி வச்சிருந்தவன் ஆங்கிலேயன், நம்ம வசிச்ச பகுதிக்கு அவன் வச்சிருந்த பேரு பிளாக் டவுனு. அப்ப எவ்வளவு ரேசிசத்தை அவன் அந்த காலத்துல அவன் கடைபிடிச்சிருக்கிறான். இந்த பகுதியை தாண்டி நீ வராதன்னு நமக்கு ஒரு எல்லைக்கோடை போட்டு அந்த எல்லைக்கோட்டுக்கு வெளியில நம்மளை வசிக்க வச்சிருக்காங்க. அப்படித்தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். பகுதி பகுதியாக சேரி சேரியாக நம்மளுடைய வசிப்பிடத்தை பிரிச்சு நம்மளை வாழ வச்சிருக்காங்க. அந்த காலத்துல நம்ம இந்த கருப்பர் நகரம் பகுதிக்கு சரியான காற்றோட்டம் இல்லை, சரியான சூவேஜ் கிடையாது, சரியான குடித்தண்ணீர் வசதி கிடையாது. இந்த வசதியெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டு நமக்காக போராடின ஒரு பெண்மணி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலை பத்தி நம்ம படிக்கும்போது தி லேடி வித் த லேம்ப் அப்படின்னு நம்ம படிப்போம். ஆனா முட்டா பயல்களே, உங்களுடைய சென்னை மாநகரத்திற்கான சூவேஜ் சிஸ்டத்தையும் டிரைனேஜ் சிஸ்டத்தையும் கொண்டு வருவதற்காக 40 ஆண்டு காலம் படுத்த படுக்கையாக கிடந்து கடிதங்கள் எழுதி போராடிய பெண்மணி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். இது நமக்கு எப்ப தெரியுது, கருப்பர் நகரம் வெள்ளையர் நகரம் இதை பத்தின அறிவு எல்லாம் நமக்கு எப்போ வருதோ அப்பதான் நம்ம அந்த பிளாக் டவுன்ங்கிற பகுதியை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறோம். பிளாக் டவுனுடைய கட்டமைப்பை மாற்றி எழுதியது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல்ங்கிறத படிக்கிறோம். அப்போ வரலாறு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, மேக்ரோ ஹிஸ்டரி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மைக்ரோ ஹிஸ்டரி இல்லைன்னா, நானே கருப்பன் தான், என்னைய கருப்பன்னு ஒருத்தன் சொல்லி இருக்காண்டா அப்படின்னு ஒரு நினைப்பு நம்ம மண்டையில வரும்போதுதான் அடுத்தவனை போய் நம்ம எளிதாக அவன் கருப்பன்னு நம்ம சொல்ல மாட்டோம். கருப்பு நம்மளுடைய அடையாளம், கேவலம் இல்லை அப்படிங்கிற அறிவு இந்த பவுண்டரி பில்லரை ஒவ்வொரு தடவை நம்ம பார்க்கும் போதும் நமக்கு வரணும். கன்சர்வேஷன் ப்ரிசர்வேஷன் லோக்கல் ஹிஸ்டரி வந்து இந்த கன்சர்வேஷனுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம். இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் பார்க்குறது ரெய்னி ஹாஸ்பிட்டல், வட சென்னையுடைய மிக மிக முக்கியமான ஒரு மிஷன் மருத்துவமனை. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மரபு நடை நான் இந்த பகுதியில் நடத்தும் பொழுது இந்த மரபு நடைக்கு வந்திருந்த என்னுடைய தோழி, அவங்கள நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் மீட் பண்ணுறேன், ரோடா அலெக்ஸாண்ட்ரா என்னுடைய தோழியை. அவங்க ஒரு சிஎஸ்ஐயை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க இந்த வாக்குக்கு வரும்போது தான் அவங்க என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மருத்துவமனையில சின்ன வயசுல நான் விளையாண்டுருக்கேன், இந்த மருத்துவமனையில பிறந்திருக்கேன், இந்த மருத்துவமனையை நான் ஃபுல்லா பார்த்திருக்கேன். ஆனா இந்த மருத்துவமனை இன்னைக்கு இப்படி செடியும் மரமும் வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அவலமான நிலையில இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மருத்துவமனையோட எனக்கு அவ்வளவு அழகான நினைவுகள் இருக்கு, ஆனா இன்னைக்கு இது வந்து இப்படி இருக்குன்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஹாஸ்பிட்டலை, இந்த பழைய பில்டிங், இந்த ஓல்டு பிளாக்கை எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்க ஒரு பெரிய முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரியனா ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு இடத்த பார்த்தோம், அதை போட்டோ எடுத்தோம், அதை ஃபேஸ்புக்ல போட்டோம் அப்படிங்கிறதோட நம்மளுடைய கடமை முடிஞ்சு போறது கிடையாது. ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியனுக்கு அதை விட மிக முக்கியமான கடமை இருக்கு. ஏன்னா இந்த சொசைட்டி பில்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த சமூகத்திற்கு என்னுடைய பங்களிப்பு நான் என்ன செய்கிறேன்ங்கிறது, அது வந்து இந்த கன்சர்வேஷன் ப்ரிசர்வேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. யூ ஹாவ் டு பி எ ட்ரிகர். நீங்க ஒரு ட்ரிகரா தான் இருக்க முடியும் ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியன் இருந்தா. நான் போனேன், இந்த இடத்த நான் பார்த்தேன், போட்டோ எடுத்து போட்டேன், அவ்வளவுதான், இதோட என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. இது எத்தனை பேரை இந்த மாதிரியான கட்டிடங்களை, இந்த மாதிரியான தொன்மங்களை பாதுகாக்க தூண்டுகிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப சிஎஸ்ஐல ஒரு பெரிய மூவ்மெண்டா இது வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கொரோனா காலத்துல இந்த மிஷன் மருத்துவமனையா இருக்கட்டும் அல்லது கல்யாணி மருத்துவமனை, சிஎஸ்ஐ கல்யாணி ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அந்த 2 மருத்துவமனைகளையும் எப்படி காப்பதுன்னு சொல்லி அவங்களே இப்போ ஒரு பெரிய பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பது ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியனா என்னுடைய வெற்றி, என்னுடைய மகிழ்ச்சியை நான் வந்து சொல்லணும். அப்போ ஒரு கன்சர்வேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷனுக்கு in the local history romba romba mukkiyamaana vishayama irukku ena inda conservation and preservation பத்தி நான் பேசும்போது இது யார்ட்ட நான் பேசுறேன் அப்படினா அந்த இடத்தோடு தொடர்புடையவர்களுக்கு அந்த இடத்தோடு உணர்வுபூர்வமாக ஏதோ ஒரு விஷயத்துல தொடர்பு இருக்குறவங்க கிட்ட நம்ம பேசும் பொழுது சரியான நபரை நாம் சொல்லக்கூடிய வரலாற்று விஷயங்கள் சென்றடையுது அப்படிங்கறத பாக்குறோம் அதே போல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறோம் அப்படினா பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்னா ஒரு இந்த நிறைய லோக்கல் ஹிஸ்டரி குரூப்ஸ் இருக்காங்க நிறைய இடங்களை பார்க்கறாங்க நான் கல்வெட்டை பார்க்கறேன் கோயிலை பார்க்கறேன் நான் வந்து கோயில் திருப்பணி செய்றேன் அப்படிங்கறதெல்லாம் அவங்க செய்றாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான் சில பேர் அந்த உழவார பணி எல்லாம் செய்றாங்க முன்னெடுத்து சில லோக்கல் ஹிஸ்டரி குரூப்ஸ் பண்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு தொன்மையை தங்களுடைய லோக்கல் ஏரியால இருக்கு அப்படினா ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியனா என்ன பண்றாங்க இது உடனே ஒரு போட்டோ போட்டு ஒரு 4-5 போட்டோ எடுத்து Facebookல இங்கலாம் நான் போனேன் அப்படினு ஒரு பதிவு பண்றதோட முடிச்சிடுறாங்க அப்படி கிடையாது இப்போ நீங்க உங்களுடைய படத்துல பாக்குறீங்க இல்லையா இந்த வாவில்ல பிரஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இது வந்து வாஷர்மன்பேட்ல இருக்கு இது வந்து கட்டின ஆண்டு 1850 அப்போ இந்தியாவுடைய முதலாம் விடுதலை போர்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த சிப்பாய் ரெவல்யூஷன் வரதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பிரஸ் இது இந்த பிரஸ் இன்னைக்கு வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு இந்த பிரஸ் இருக்கக்கூடிய கட்டிடமே வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு இண்டோ சாராசனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கட்டிடமாக இருக்கு அப்ப இது வெறும் Facebook பதிவாக இந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு ஆய்வுக்காக போகும்போது இதை பார்க்கிறேன் நானே இந்த பிரஸ் அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது இத பத்தி நம்ம பதிவு பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்து தமிழ்ல வந்து இந்த கட்டுரையை வந்து எழுதினேன் வாவில்ல பிரசும் வாவேசாவும் மறந்து போன பக்கங்கள்னு ஒரு கட்டுரை எழுது அப்போ இது ரெக்கார்டிங் ஹிஸ்டரிங்கிறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன்னா அந்த விஷயத்தை நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படி தாண்டி நான் போயிடக்கூடாது நான் அதை வெறுமனே ஒரு Facebook பதிவாக போட்டுட்டு அதை ஒரு சோஷியல் மீடியா ஸ்டாமாக அதை அப்படியே மாத்தி விட்டுட்டு அதை நான் ஒரு 10 லைக் ஒரு 100 லைக்கு ஆசைப்பட்டு அதை அப்படி போட்டுட்டு போயிடக்கூடாது எனக்கு ஒரு கடமை இருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னா கூடிய மட்டும் அது சம்பந்தப்பட்ட எல்லா தரவுகளையும் நான் எடுத்து அதை எழுதி ஒரு பொதுத்தளத்தில் நான் வைக்க வேண்டும் அந்த தெளிவை நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வேணும் ஏன்னா நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தன் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு 100 வருஷம் கழிச்சு வாவில்ல பிரஸ் அப்படின்னு ஒரு கூகுள் சர்ச்சை அவன் பண்ணான்னா முதல்ல இதுதான் வந்து நிற்கும் அப்போ சரியான இடத்தில் வரலாறை மிகச்சரியாக பதிவு செய்ய வேண்டியது ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியனுக்கு மிக மிக அவசியமான கடமையா இருக்கு இது என்ன மாதிரியான ரிப்பிளை நீங்க கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப இதை எழுதுறேன் அந்த ராமானுஜம் தெருவில் வந்து எப்படி இது இருக்கு அப்படிங்கறது இந்த கட்டுரை வந்து இந்து தமிழ் திசையில இது வந்த கட்டுரை இது இந்த கட்டுரையின் கீழே வந்து ஒரு போன வருஷம் ஒரு அம்மா இந்த கட்டுரையை படிச்சுட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க இதுல கீழே பாருங்க வண்ணாரப்பேட்டை என்பது மிகவும் தெரிந்த ஒரு இடம் என்றாலும் அங்கு வளர்ந்தவர்களிடம் விசாரித்தும் இந்த அச்சகத்தை பற்றி எளிதில் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை ஆனால் இந்து கல்விக்கும் நூல்களுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவம் பாராட்டுக்குரியது இந்த கட்டுரையை படித்த பின் யாராவது ஒருவர் முன் வந்து இந்த நூலகத்திற்கு உதவினால் நல்லது 90 வயதில் தன்னுடைய வேலை செய்வதே கடினமாக இருக்கிற நேரத்தில் ஒரு நூலகத்தை பொறுப்பேற்று நடத்தும் பெரியவருக்கு கோடி நன்றிகள் இந்த இடத்தை அனைவரும் சென்று பார்க்க வேண்டும் ஒரு அம்மா கமெண்ட் எழுதியிருக்காங்க அப்ப எனக்கு இதை படிச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த கட்டுரை எழுதுனதுக்கான ஃபுல் பலனும் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த லைப்ரரி எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும் இதை வந்து என்னால இதுக்கு மேல நடத்த முடியலன்னு சொல்லி அந்த 90 வயசு பெரியவர் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை போய் பார்க்கும்போது அவர் சொல்றாரு 2வது தடவை நான் ஃபோன் பண்ணும்போது அவர் சொல்ற இந்த கட்டுரையின் விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய TVU தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பழைய நூல்கள் என்னெல்லாம் இருக்கோ அந்த பிரஸ்ல அந்த பழைய நூல்கள் எல்லாத்தையும் அவங்க எடுத்து அதை வந்து அவங்க டிஜிட்டைஸ் பண்ணி அவங்க ஃபுல்லா ஏத்திட்டாங்க அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய பழைய நூல்கள் எல்லாமே இப்ப கிட்டத்தட்ட டிஜிட்டைஸ் ஆயிடுச்சு இதுவும் டிஜிட்டைஸ் ஆகாம இப்ப இல்லை டிஜிட்டைஸ் பண்ணியாச்சு நூலகத்தை வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை வந்து இடிச்சிடலாம் அல்லது அதை வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த குடும்பம் இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த நூலகத்தை ஒரு சின்ன பகுதியை அதை இன்னும் நூலகமாகவே வச்சுட்டு மீதி போர்ஷனை நம்ம வேற எதுக்காவது நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப பெரிய ஏரியாவா இருக்கிறதுனால அப்போ அந்த குடும்பம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்போ நீங்க ஒரு விஷயத்த நீங்க எழுதுறீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க முன்னெடுக்கிறீங்கன்னா அது இந்த மாதிரி ஏதோ ஒரு பலனை தந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வச்சுக்கணும் எனக்கு வந்து ஒரு ஃபேம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த செய்யாம நான் ஒரு விஷயத்த செய்யும் பொழுது இந்த சமூகத்திற்கு அதனால் என்ன பலன் விளையுது அது இன்னைக்கு என்ன பலன் விளையுது நாளைக்கு என்ன விளைய போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவு லோக்கல் ஹிஸ்டரி எழுதுறவங்களுக்கு கட்டாயமா வேணும் நம்ம ஏற்கனவே பேசும்பொழுது சபால்டன் ஹிஸ்டரி பத்தி நான் சொன்னேன் ஏன்னா இந்த ஹிஸ்டரியை பத்தி நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது எப்பயுமே ஆங்கிலேயர்கள் நம்ம மேல இருந்து கீழே பார்க்கக்கூடிய ஒரு வர்க்க பார்வை கொண்டவர்களாகவே தான் இருந்திருக்கிறாங்க தி இந்தியன்ஸ் தி லோக்கல்ஸ் நம்மளை பத்தி அவங்க சொல்லும் பொழுதே தி லோக்கல்ஸ் தி இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்னு தான் நம்மளை சொல்லுவாங்க அப்ப நம்மளுடைய வரலாறை அவன் தான் எழுதிக்கிட்டு இருக்கான் இவ்வளவு வருஷமா நம்ம புக்கில் எடுத்து நம்ம படிக்கக்கூடிய வரலாறுங்கிறது ஆங்கிலேயர் நம்மளை பற்றி மேலே இருந்து கீழே பார்த்து எழுதின வரலாறு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு அதுதான் எங்க வரலாறுன்னு நம்பிக்கிட்டும் அதை தான் நம்ம வரலாறுன்னு பேசிக்கிட்டும் இருக்கோம் ஆனா நம்ம கூட வாழ்ந்த மனிதர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய சொந்த மொழியில அவனுடைய வாழ்க்கையை எழுதி வைத்ததுதான் மிக முக்கியமான ஆவணம். அது எல்லாமே நம்ம சப்பால்டர்ன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா ஒரு லேபிள் போட்டு ஒதுக்கி வச்சிட்டோம். காமனா இல்லாத, பிரசித்தியாக இல்லாத, ஃபேமஸா இல்லாத அப்படின்னு இதுக்கு ஒரு அடைமொழியை கொடுத்து இது எல்லாத்தையும் ஒதுக்கிறோம். நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது ரயில்வே ஸ்டேஷன் கடக்கால் கும்மி. ரயில்வே ஸ்டேஷன்றது நம்ம ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன். அந்த ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கடக்கால் போடும்போது ஒரு கும்மி பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த கும்மி பாட்டு வந்து அழகா சொல்லுது. அது வந்து எப்படி கவர்னர் வந்தாரு, ஜெனரல் மேனேஜர் வந்தாரு, கர்னல், துரை, சிப்பாய் எல்லாம் வந்தாங்க, வேட்டு போட்டாங்க, 21 வேட்டு போட்டாங்க, பட்டாளம் துருப்பு ரயில் செய்தார் நின்று, பட்டாளத்துல இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் அவங்கள வச்சுதான் அந்த ஸ்டேஷனே கட்டியிருக்காங்க. என்ஜினியர் இருந்திருக்கிறாரு, கொடி பிடிக்கிறதுக்கு ஒரு என்ஜினியர், நிலம் அளக்கிறதுக்கு சர்வே பண்றதுக்கு ஒரு என்ஜினியர் இருந்திருக்கிறாரு, நவாபு வந்து பொன் மண்வெட்டியால வெட்டி அந்த ஸ்டேஷனை வந்து திறந்து வைக்கிறாரு, அந்த மண்ணை வந்து கவர்னர் கொண்டு போய் கொட்டி அந்த ஸ்டேஷனை வந்து இவங்க கடக்கால் போடுறாங்க அப்படின்னு இந்த கும்மி பாட்டு சொல்லுது. அப்போ ஒரு ஆங்கிலேயன் இதே விஷயத்தை எப்படி எழுதியிருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த கரெக்டா அந்த டேட்டை போட்டிருப்பான். அந்த டேட்ல சோ மெனி விமன் அண்ட் சோ மெனி மென் வந்தாங்க. அதுல விமன் வந்து ரொம்ப அழகா லைட் கலர்ட் கவுன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த கவுனோட பக்கத்துல இருக்கக்கூடிய லோக்கல்ஸை பார்க்கும்போது அப்படியே கான்ட்ராஸ்டா தெரிஞ்சது அப்படின்னு அவன் எழுதியிருக்கான். அப்போ அந்த ஆங்கிலேய பெண்களுடைய கவுன் அழகா இருந்தது, வெளிர் வண்ணங்கள்ல இருந்தது, அந்த வண்ணங்களுக்கு நேர் எதிராக இந்த கருப்பர்கள் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு அவன் எழுதுறது நீங்க வரலாறுன்னு படிப்பீங்களா? அல்லது என்னுடைய பாட்டனோ உங்களுடைய பாட்டனோ யாரோ ஒருத்தன் அந்த கடக்கால் போடும்போது இது இது நடந்துச்சுன்னு நன்னே நன்னானே நானே நன்னானேன்னு பாட்டு எழுதுறானே, இதை நீங்க வரலாறுன்னு படிப்பீங்களா? எது வரலாறு? இந்த சப்பால்டன் ஹிஸ்டரி, லோக்கல் ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஆவணமாக இருக்கு. இந்த ஆவணத்தை மிகச்சரியாக பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியனுக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஓரல் ஹிஸ்டரி, இப்போ உங்களுடைய ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது வந்து டிகால் அண்ணான்னு சொல்லிட்டு இந்த அண்ணா வந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறார் ராயபுரத்துல. பெரும்பாலும் வந்து அந்த போட்டோ ஸ்டுடியோங்கிறதே வந்து நம்ம எல்லாரும் எப்படி தாண்டி போவோம்னா ஸ்டுடியோ அவ்வளவுதான், அதோட நம்ம தாண்டி போயிடுவோம். ஆனா அந்த போட்டோ ஸ்டுடியோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளை ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்ம பேசும்போது, இப்ப இவர்கிட்ட நான் பேசும்போது, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க ஒரு மினோல்டாவும் ஒரு பழைய ஏரைஸ் கேமராவும் நீங்க பாக்குறீங்க. அந்த ஏரைஸ் கேமரா இப்ப கிடையவே கிடையாது. இன்னைக்கு சர்வதேச சந்தையில கிட்டத்தட்ட வந்து இது லட்சக்கணக்கில் விற்கக்கூடிய ஒரு ஆன்டிக் கேமரா. இது இப்ப அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த கேமராவை எந்த காரணம் கொண்டும் யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க, வித்துறாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அது அவங்க அப்பா பயன்படுத்தின கேமரா, அது நினைவா அவர் வச்சிருக்காரு. இந்த கேமராவோட முக்கியத்துவத்தை நம்ம வந்து ஒரு சர்வதேச சந்தையில லட்சக்கணக்கில் விற்கப்பட வேண்டிய ஒரு கேமரா அப்படின்னு நான் பார்க்கல. இதை எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, திடீர்குப்பத்திலையும் ராயபுரம் காசிமேடு வடபக்கத்துல இருக்க மஞ்சக்குப்பம் பகுதியிலையும் திடீர் நெருப்பு பத்திக்குவான். 1950கள் 60கள் 70கள் முழுக்க முழுக்க குடிசை வீடுகள். அந்த இடத்துல நெருப்பு பத்திக்கும் போது ஒவ்வொரு முறையும் எங்க அப்பா இந்த கேமராவை எடுத்துட்டு போய் தான் அதை வந்து போட்டோ எடுத்து பதிவு பண்ணாரு. இந்த சினிமா தியேட்டர்ல போய் இந்த பொம்பளைங்க 11 மணி ஆட்டம் சினிமா பாக்குறதுக்கு போய் உட்கார்ந்துருப்பாங்க. அதை இப்போ படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மஞ்சக்குப்பத்துல நெருப்பு பத்திக்கிச்சு அப்படின்னு ஸ்லைட் போடுவாங்களாம் தியேட்டர்ல, பிரைட்டன் தியேட்டர்ல, பழைய பிரைட்டன் தியேட்டர்ல. அதை பார்த்த உடனே இதுங்க எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே ஓடி வருமா ரோட்ல. அந்த பெண்களோடு சேர்ந்து எங்க அப்பா ஓடி போவாரு, ஐயோ குப்பத்துல பத்திக்கிச்சுன்னு போய் எங்க அப்பா அங்க போட்டோ எடுத்துருக்காரு, எங்க அப்பா இந்த கேமரால தான் எடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு ஆவணம். 1950கள் 60கள்ல அங்க இருக்கக்கூடிய குடிசை பகுதியில நெருப்பு பத்திக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்துல அந்த மக்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, ஒரு தகவல் பரிமாற்றம் அப்ப எப்படி நடந்துச்சு, ஒரு தியேட்டர்ல ஸ்லைடு போட்டு பெண்கள் எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுற அளவுக்கு தகவல் பரிமாற்றம் அப்ப நடந்திருக்கு. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அந்த பகுதியில எதுவுமே மாறல. இது எல்லாமே எங்க இருந்து எனக்கு தெரியுதுன்னா, டிகாலானா கூட போய் உட்கார்ந்து ஒரு கப் டீயை சாப்பிட்டு, அவர் வாங்கி கொடுக்குற டீயை சாப்பிட்டு 2 மணி நேரம் அவர்கிட்ட கதை பேசும்போது எனக்கு இது கிடைக்குது. அப்ப இந்த ஓரல் ஹிஸ்டரி, ஒரு பகுதினா அந்த பகுதியை சேர்ந்த மனிதர்கள், அங்கு வாழக்கூடிய மனிதர்கள், அவங்க கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரேப்போ கட்டாயமா வேணும். அந்த ரேப்போ இருந்தா மட்டும்தான் நீங்க வரலாறை தெளிவாக எழுத முடியும். ஓரல் ஹிஸ்டரிக்கான மதிப்பையும் மரியாதையும் நீங்க கொடுக்க முடியும். அடுத்து வந்து ஹெரிட்டேஜ் வாக். ஒரு லோக்கல் ஹிஸ்டரி அல்லது ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியன்னா பெரும்பாலும் டக்கு நம்ம முதல்ல நம்மகிட்ட கேட்கறது வந்து, நீங்க ஒரு ஹெரிட்டேஜ் வாக் பண்ணுவீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த மரபு நடைகள் லோக்கல் வரலாறு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப எளிதாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல ஒரு மிக முக்கிய பங்கு இந்த ஹெரிட்டேஜ் வாக்குக்கு இருக்கு. அப்போ ஒரு ஹெரிட்டேஜ் வாக்கு வந்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, சென்னை மாதிரியான மாநகரத்துல 2000க்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இங்கே மரபுநடை செய்யக்கூடிய வரலாற்றாளர்கள் இருக்கிறாங்க, மறுப்பதற்கு இல்லை. ஆனா ஒரு ஹெரிட்டேஜ் வாக்கு அல்லது ஒரு மரபுநடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த உழைப்பு என்ன அப்படிங்கிறது இந்த மரபுநடைக்கு வருபவர்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு புதுசா அனிஷியேட்டடா ஹெரிட்டேஜ் வாக்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு குழுவாக சேர்ந்து யாருமே தெரியாத ஒரு 20 பேர் அல்லது 30 பேர் ஒரு பெரிய குழுவாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஜியாகிரபிக்கல் ஏரியா, இப்ப காசிமேடுனா காசிமேடு, ராயப்பேட்டைனா ராயப்பேட்டை, மயிலாப்பூர்னா மயிலாப்பூர், ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான வரலாற்று தளங்களை பார்வையிட்டு அந்த தளங்கள் பற்றிய வரலாறை வாய் வழியாக கேட்டு அறிஞ்சுக்கிறது தான் ஒரு ஹெரிட்டேஜ் வாக். இதை பெரும்பாலும் ஹெரிட்டேஜ் வாக் கியூரேட்டர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய லோக்கல் ஹிஸ்டாரியன்ஸ் தான் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கைடட் டூரோ அல்லது ஒரு வாக்கோ ஒரு ரன்னோ இந்த மாதிரி ஏற்பாடு செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த லோக்கல் ஹிஸ்டரியை சொல்லக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த வாழிடங்களில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இவங்களுக்கு இடையேயான ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு வெளியே இருந்து இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அடுத்த மனிதனுக்கு ஒரு ரீச் அவுட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையுது. இப்ப எங்கேயோ நான் இருக்கிறேன், நான் தென் சென்னையில எங்கேயோ இருக்கிறேன், வட சென்னையில யாரோ ஒருத்தங்க ஒரு ஹெரிட்டேஜ் வாக் பண்றாங்க அப்படின்னா நான் அங்க போய் பார்க்கும் போதுதான் வட சென்னையில என்னங்கிற புரிதல் எனக்கு வரும். நான் அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்பேன், தென் சென்னைனா ஒரே ஷாப்பிங் மாலா இருக்குது, ஒரே காம்ப்ளெக்ஸா இருக்குது, தியேட்டரா இருக்குன்னு நான் பார்த்திருப்பேன். வட சென்னைக்கு நான் போய் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, நெருக்கமாக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் இங்க இருக்கு, ஒரே தெருவுல மசூதி இருக்கு, சர்ச் இருக்குது, கோயில் இருக்குது, இங்க சேரி பகுதி இன்னமும் இருக்கு, சேரி பகுதி மக்களை பற்றிய பொதுமை வேற மாதிரி இருக்கு, ஆனா இங்க வாழக்கூடிய மக்கள் வேறையா இருக்கிறாங்கன்ற அறிவு எனக்கு எப்ப வரும், நான் அபார்ட்மெண்ட்ல சவுத் மெட்ராஸ்ல நான் இருந்து நான் நார்த் மெட்ராஸ்க்கு போய் அதை நான் பார்க்கும் பொழுதுதான் எனக்கு தெரியும். அப்போ இந்த இரண்டு பகுதி மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலமாக ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியன் செயல்படுறாரு. அவருடைய மரபு நடை மிக மிக முக்கியமான ஒரு பாலமாக இந்த இடத்துல அமையும். அப்ப ஒரு மரபு நடையினா எடுத்தோடனே அப்படி டக்குன்னு போய் பண்ணிட முடியாது. யாரும் ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு பெரிய இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை, இந்த பகுதியில் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் போய் பாருங்க அப்படின்னு யாரும் கையில எடுத்துட்டு வந்து கொடுக்கறது இல்லை. ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியன் பண்ணும் பொழுது ரெக்கின்னு நம்ம சொல்லுவோம், ரெக்கனைசன்ஸ் ட்ரிப் அதுக்கு பேரு. ஒரு இடத்துல மரபு நடை பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்தை குறைந்தபட்சம் ஒரு 15 தடவையாவது போய் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும், மக்கள் கிட்ட பேச வேண்டியிருக்கும் தொடர்ச்சியாக. இப்ப நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு சுழல் மெத்தைன்னு நம்ம சொல்லுவோம். ராயபுரத்துல வந்து ஒரு முக்கியமான சந்தை பகுதியில நடுவுல இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல ஆனா நீங்க அவ்வளவு ஈஸியா மேல போய் நீங்க ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது. இது நானே வந்து அந்த கடை ஒரு கடையோட சேர்ந்து இது இயங்குது. அந்த கடை வந்து ஒரு பிரைவேட் கடை, அவன் உள்ள உங்களை யாரையும் விடமாட்டான். அவன் பெர்மிஷன் கேட்டு உள்ள போய் அந்த ஷட்டருக்குள்ள புகுந்து கீழே படுத்து உருண்டு போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்த்தேன். இந்த இடம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த NS பட்டணம் பொடிக்காரன் 1914ல இந்த கட்டடத்தை கட்டியிருக்கான். இது ஒரு இந்தோ சராசனி கட்டடம். மேலே இருக்கக்கூடிய இந்த மாடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நேர காசிமேடு பீச் உங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல 15, 10 பைசா, 5 பைசாவுக்கெல்லாம் வந்து இங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு மேல போய் காசிமேடு பீச்சை பார்த்த காசிமேடு ராயபுரம் பகுதிக்காரர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணம் இந்த இடம். அப்ப இதை ரெக்கி பண்ணி ஒரு இடத்த போய் பார்க்கணும் அப்படிங்கும் போது நீங்க எடுத்த உடனே நீங்க போய் கேட்ட உடனே யாரும் உங்களுக்கு ஒரு இடத்த திறந்து விட்டு ஓகே நீங்க உள்ள போய் பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நிறைய சர்க்கஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்ப நீங்க உங்களுக்கு தெரியல பாக்குறீங்க இல்லையா, இது வந்து ப்ளூ கிராஸ் ரோடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பெசன்ட் நகர் பக்கத்துல. இந்த சாலை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சும்மா கூகுள்லேயே நீங்க தேடினீங்கன்னா இதுக்கு பேரே பேய் ரோடு தான், கோஸ்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. சென்னையுடைய டார்க்கர் ஏரியாஸ் நம்ம சொல்லக்கூடிய கருப்பு பக்கங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த ப்ளூ கிராஸ் ரோடுக்கு உண்டு. என்னுடைய முதல் மரபு நடையை நாங்க தொடங்கும் போது கிரீன்வேஸ் ரோடு வாக்குன்னு ஒண்ணு பண்ணணும். அந்த வாக்கு வந்து நாங்க தொடங்கும் பொழுது இங்க தொடங்கணும்னு நினைச்சுதான் நாங்க போனோம். ஒண்ணுமே கிடையாது, ஒரு சாலை, அடர்ந்த சாலை, ஒரு பக்கம் ஃபுல்லா ஒரு பெரிய உயரமான காம்பவுண்ட் சுவர் இருக்கும், இன்னொரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமான மரங்கள். இந்த இடத்துல எவ்வளவு சாமி படம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க, இது ஒரு ஃபென்ஸ். இந்த இடத்துல பேய் அடிக்குது அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, பயம். அதன் காரணமாக எல்லா சாமியும் இங்க வந்து முஸ்லிம் தர்காவுடைய படமும் இங்க இருக்கும், இந்து சாமிகள் போட்டோவும் இங்க இருக்கும், கிறிஸ்தவ மேரி மாதாவோட போட்டோவும் இருக்கும். எல்லா போட்டோவும் மக்கள் இங்க வச்சு சாமி கும்பிடுறாங்க, எங்களை இப்படியா காப்பாத்திருங்க அப்படின்னு. அப்போ ஒரு மரபு நடைக்கு நீங்கள் போகக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, முதல் விஷயம் என்னன்னா ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியனா இருக்கும் பொழுது முதல்ல அச்சம் தவிர்க்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து பயமா இருக்குது, இந்த இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அதிகமாக பயணப்பட்டு நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய இடங்கள் எந்த இடம் நமக்கு அதிகமாக வரலாறு தரும் அப்படின்னா இந்த மாதிரியான இடங்கள் நமக்கு அதிகமான வரலாறு தரும். Don't be afraid to explore. இது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுடைய ஸ்க்ரீன்ல நீங்க பாக்குறீங்க பாருங்க, இது வந்து ஒரு சிமெட்ரியில நான் எடுத்த படம். கல்ற தோட்டத்துல போய் வந்து வழக்கமாக அந்த கல்வெட்டுகளை தேடி தான் நம்ம போவோம். இது வந்து அங்க ஒரு மண்டை ஓடு, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து கால் தட்டி எடறி நான் விழ போனேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது ஒரு மண்டை ஓடு, அது வந்து உள்ள இருந்து வெளியில வந்து நிக்குது. இந்த சம்பவம் நடக்கும்போது சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும், கிட்டத்தட்ட வந்து அந்த இருள் கவியக்கூடிய நேரம். நிஜமாவே சொல்றேன், அன்னைக்கு எனக்கு ஹார்ட் வந்து வாய் வரைக்கும் வந்துட்டு திருப்பி உள்ள போச்சு. இந்த மாதிரியான சூழல்கள் கட்டாயம் ஏற்படும். ஆனா அதுக்காக வந்து நான் சிமெட்ரி பக்கமே போகமாட்டேன், சிமெட்ரியில வரலாறே கிடையாது நான் சொல்ல முடியாது. ஏன்னா சென்னையுடைய மிக முக்கியமான வரலாற்று ஆவணமாக இங்க இருக்கக்கூடிய கல்லறை தோட்டங்கள் இருக்கின்றன. ஒண்ணுமேல ஆரன் ஆரோக்கியசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு அமைச்சர், ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய அமைச்சராக அவர் வந்து பணியாற்றி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட சென்னையுடைய மிக முக்கியமான பகுதிகளுக்கு கரண்ட் கொண்டு வந்தது அவருடைய முக்கியமான பணி இருக்கு. அவரை பத்தின ஒரு கல்வெட்டு நம்ம வந்து பூந்தமல்லியில பார்த்தேன், பூந்தமல்லி சர்ச்சில் அவரை பத்தின ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த சர்ச்சுக்கு இவர் தான் வந்து கரண்ட் கொண்டு வந்தார் அப்படின்னு. அவருடைய கல்றை எங்க இருக்கு அப்படின்னா ராக் சிமெட்ரின்னு நம்ம சொல்லுவோம், அது வந்து ராயபுரத்துல இருக்கு அவருடைய கல்றை. எனக்கு அவருடைய கல்றையை பார்த்தோன்னே பயங்கர குஷி ஆயிடுச்சு. இந்த மனுஷன் வந்து இந்த ஊருக்கே கரண்ட் கொண்டு வந்திருக்காரு, அவருடைய கல்றை வந்து இந்த இடத்துல இருக்குது, காசிமேட்ல ராயபுரத்துல இருக்கு. இதை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியல, இந்த மனுஷனை பத்தி இன்னைக்கு பேசுவாரே இல்லை. ஆனா பூந்தமல்லி உள்பட சென்னைக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சபர்பன் பகுதிக்கு எல்லாத்துக்கும் கரண்ட் கொண்டு வந்ததுல ரொம்ப முக்கியமான பங்கு ஆரோக்கியசாமி முதலியா இருக்கு. அதை இன்றைக்கு பேசுவார்ல. அப்ப நான் அந்த பக்கம் போறதுக்கு பயந்துருந்தேன். நான் கல்லறை பக்கம் எல்லாம் நான் போகக்கூடாது, ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியனா நான் தெருவில் மட்டும்தான் இறங்கி மக்கள்கிட்ட மட்டும் தான் நான் பேசணும், கல்லறையில போய் என்ன இருக்கு அப்படின்னு நான் பயந்துருந்தேன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அப்ப என்ன தேடணும் ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியனா? ஒரு மரபு நடை செய்யணும்னா அதுக்கு என்னென்ன தேடணும் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும்னா பிரைமரி சோர்ஸ். ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பத்தி என்னென்ன பிரைமரி சோர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் படிக்கணும். நீங்க போய் கூகுளில் அடிச்சு தேடினாலும் சரி, நீங்க வந்து ஒரு லைப்ரரியில போய் உட்காந்து நீங்க தேடினாலும் சரி, மயிலாப்பூரை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சிருக்கணும், ராயப்பேட்டை பத்தி எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். பிரைமரி சோர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் படிக்கணும். அதுக்கு மிக முக்கியமாக சென்னையை பொறுத்த வரைக்கும் எஸ் முத்தையாவுடைய நூல்கள் மிக முக்கியமான ஆவணங்களாக இருக்கின்றன, பார்த்திபனுடைய நூல்கள் மிக முக்கியமான ஆவணங்களாக இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு பிரைமரி சோர்ஸ் எல்லாம் நான் படிச்சிடறேன், செகண்டரி சோர்ஸ் எல்லாம் நான் படிச்சிடறேன். அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணணும். இது வந்து அந்த லொக்காலிட்டியை பேஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணணுமா அல்லது ஒரு தீமா பேஸ் பண்ணி பண்ணணுமான்னு நான் பிளான் பண்ணணும். லொக்காலிட்டினா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு கூட்டு போய் காமிச்சிடலாம். ஆனால் ஒரு தீம் பேஸ்டாக நான் பிளான் பண்ணுறது எனக்கு ரொம்ப சிக்கல். நான் ஒரு 2 வாக் வந்து தீம் பேஸ்டாக பண்ணேன். ஒன்று வந்து மியூசிக் ஆன் மவுண்ட் ரோடுன்னு ஒன்று பண்ணேன். மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சேன், ஒரு நடை அது பண்ணோம். இன்னொன்று கிறிஸ்மஸ் நைட் வாக், அதாவது அடுத்த நாள் காலையில கிறிஸ்மஸ், ஏர்லி மார்னிங் கிறிஸ்மஸ் அப்படின்னா முந்தின நாள் இரவு சாந்தோம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவாலயங்கள் அதுடைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸோட சேர்த்து போய் ஒன்று காமிச்சோம். அதுவும் ரொம்ப அழகான ஒரு நடையாக அமைஞ்சது. அப்ப என்ன உங்களுடைய தீமா இருக்க போகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரூட் டிஸ்கவர் பண்ணணும், எந்த ரூட்ல நீங்க உங்களுடைய ஹெரிட்டேஜ் வாக்கை நீங்க பிளான் பண்றீங்க டிஸ்கவர் பண்ணணும். ரெக்கி கண்டக்ட் பண்ணணும், திருப்பி போய் அந்த இடத்த பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெகுலரா ஒரு மரபு நடையில போறவங்க என்னெல்லாம் காமிக்கிறாங்களோ அதுல இருந்து நம்ம எப்படி வேறுபடுறோங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 900 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு உங்களை ஒரு ஹெரிட்டேஜ் வாக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறோம், என்னென்ன காட்டுவான்றது எனக்கு கட்டாயமா தெரியும், அதை நான் செய்ய மாட்டேன். நான் வந்து நம்மளுடைய மரபு நடைகளை நம்ம என்ன காரணத்துக்காக செய்கிறோங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா நான் எதை காட்டணும்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் காமிப்பேன். அப்ப அந்த ரெகுலர் ரூட்ல இருந்து நான் தனியா தான் போவேன். ஐ வில் எக்ஸ்ப்ளோர். ஒரு பகுதியில முக்கியமானதுன்னு ஏற்கனவே சோர்ஸ், பிரைமரி சோர்ஸ்ல நம்ம படிச்சதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம தேடணும். ஐ ஃபார் டீடைல், அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க உங்களுடைய திரையில பாக்குறீங்க இல்லையா, இது வந்து நார்த்விக் பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு மரம். நார்த்விக் பள்ளி ஒரு ரொம்ப பழைய பள்ளி, சென்னையை பொறுத்த வரைக்கும் காசிமேட்ல இருக்கு. அந்த பள்ளியில ஒரு பழைய கட்டிடம் இருக்கு. அந்த பழைய கட்டிடத்தை வந்து கிட்டத்தட்ட அது இடிக்கிற கண்டிஷன்ல தான் இன்னைக்கு இருக்கு. அதை காப்பாத்துறதுக்கு நிறைய பேர் ஹெரிட்டேஜ் ஆர்வலர்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பள்ளியை தான் நான் பார்க்க போனது. ஆனா அந்த பள்ளியில ரொம்ப முக்கியமா இந்த மரத்தை நான் பாக்குறேன். இந்த மரம் ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து ஒரு பப்பார புளி மரம். இந்த பப்பாரப்புலின்னு சொல்லக்கூடிய இந்த மரங்கள் சென்னையில ரொம்ப ரொம்ப ரேரு. ஏன்னா இது ஒரு ஆப்பிரிக்கன் ஸ்பீசிஸ், வெளியிலேருந்து கொண்டு வந்து நட்டு வைக்கப்பட்ட ஒரு மரங்கள். இது மேல வந்து ஐரோப்பியர்களுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருந்திருக்கு. அப்போ ஒரு வாக் நான் போறேன் அல்லது நான் ஒரு வாக்கை பிளான் பண்றேன்னா நான் என்ன பிளான் பண்ணணும் அதை மட்டுமே நான் காட்டணும்னு நான் நினைக்கக்கூடாது. அதை சுத்தி என்ன இருக்குங்கிறது அந்த ஐ ஃபார் டீடைல் வந்து எனக்கு கட்டாயமா வேணும். அடுத்து ரொம்ப முக்கியமா நான் பண்ண வேண்டியது டாக் டு த பீப்புள். மக்கள் கிட்ட நிறைய பேசணும், ஓரல் ஸ்டோரிஸ் அவங்க கிட்ட கேட்கணும், அதை புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு எம்பத்தைஸ் வித் தம். அவங்களோட கதைகளை நான் கேட்கும் போது அது ஒரு 3வது நபரா நின்று நான் கேட்கறதுல பிரயோஜனமே கிடையாது. அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த நான் முதல்ல உள்வாங்கணும். அவங்களுக்கு ஒரு வலி இருக்குன்னா அந்த வலியை வந்து நான் எனக்குள்ள கடத்திக்கணும். அவங்கள்ட்ட ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அந்த சந்தோஷத்தை நான் எனக்குள்ள கொண்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே எழுதப்பட்ட சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் கம்பேர் பண்ணி புதுசா உங்களுக்கான ஒரு ஸ்டோரி போர்டை நீங்க கிரியேட் பண்ணணும். எனக்கான ஒரு கதையை நான் அடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி சைட் என்ன, நான் ப்ரையாரிட்டி சைட் என்னங்கிறத நான் பிரிக்கணும். ரீட்ரேஸ் பண்ணணும், நான் போன பகுதிக்கு திரும்ப போய் டைம் பண்ணணும். ஒரு ட்ரிப்பை வந்து 3 மணி நேரத்துல ஒரு ஹெரிட்டேஜ் வாக் பண்ணணும்னா அந்த 3 மணி நேரத்துல எத்தனை இடங்களை பார்க்க வேண்டும், எது நான் செய்ய முடியுங்கிறத நான் டைம் பண்ணணும். அதுக்கான பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா பெரும்பாலும் முதல் தடவையா ரெக்கி நம்ம போகும்போது எங்கேயுமே பெர்மிஷன் வாங்க போறது கிடையாது. நான் நிறைய இடத்துல காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சிருக்கேன், கேட்டுக்கு அடியில உருண்டு போயிருக்கிறேன், நாய்கிட்ட கடி வாங்குற அளவுக்கு போயிருக்கிறேன். எல்லா சர்க்கஸ் சாகசங்களையும் முதல் முறையாக ரெக்கி பண்ணும்போது நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா 20 பேர் 30 பேர் ஒரு இடத்துக்கு கூட்டு போனோம்னா உருப்படியா சரியாக போய் அவங்க கிட்ட அனுமதி வாங்குறது நல்லது, சால சிறந்தது. அவங்கள இடத்துக்கு நம்ம போறோம்னா நல்ல 10 பேரை கூட்டி வரோம் சார், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, நாங்க வேற எதுவும் செய்ய போறது இல்ல, உங்க இடத்தை பார்க்க தான் போறோம், உங்க இடத்தை பத்தி பெருமையா தான் பேச போறோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு அவங்களுடைய அனுமதியை நம்ம வாங்க வேண்டியிருக்கு. அடுத்து டார்கெட் ஆடியன்ஸ். நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறது எப்பயுமே ஒரு தெளிவு நமக்கு வேணும். பெரும்பாலும் வந்து நிறைய லோக்கல் ஹிஸ்டாரியன்ஸ் கோட்டை விடுற விஷயம் இங்கதான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தங்க ஒரு வாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து திரும்ப 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 அதே பகுதியில செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல அர்த்தமே கிடையாது. ஏன் என்னுடைய வாக்கு மற்றவங்களுடைய வாக்கை விட டிஃப்ரெண்டா இருக்கு, அது ரொம்ப முக்கியம். வாட் ஐ எம் டெல்லிங் தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் everything, something that everyone is doing. எல்லாரும் பண்ற ஒரு விஷயத்தை நான் எப்படி மாறுபட்டு செய்யறேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள் வந்து நீங்க டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அப்போ எல்லாம் கூட்டிட்டு போய் கோயில் குளங்களாக அதுதான் உங்களுடைய மரபு, அதுதான் உங்களுடைய கலாச்சாரம்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நீங்க எல்லா வரலாறையும் பேசுங்க. என்னுடைய பாயிண்ட் அதுதான். பப்ளிக் ஹிஸ்டரியை பேசுங்க, பள்ளிக்கூடங்களை பற்றி பேசுங்க, கல்லூரிகளை பற்றி பேசுங்க, மருத்துவமனைகளை பற்றி பேசுங்க, அதுதான் வரலாறு அப்படிங்கிறத நான் முன்னெடுக்கிறேன். அப்போ அது என்னுடைய பாயிண்ட். அப்போ பைக் ரைட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னை நகரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மரபு நடைகளில் பைக்கில் போய் இடங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது முதல் முறையாக நான் தான் கொண்டு வரேன். அப்போ பூந்தப்பள்ளி பகுதியில் ஒரு பைக் ரைடு நாங்கள் பண்ணுறோம், அதுக்கப்புறம் காசிமேடு பகுதியில் 2-3 பண்ணியாச்சு. அப்போ ஒரு பைக் ரைடு எங்கே ரொம்ப அவசியமாகுது அப்படின்னா, நடந்து போகிற தூரத்தில் சில இடங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது பைக்கில் கூட்டு போகிறது ஈஸியாக இருக்குது. அப்போ மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பைக் ஓட்ட தெரியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்ல. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவங்க வந்து மாவுலான்னு சொல்லி ஒரு ஆட்டோனா நம்ம என்ன சொல்லுவோம், 2-wheeler ஆட்டோ வச்சுருக்காங்க, அந்த சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சர்வீஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். நடக்க முடியாதவங்களுக்கு அவங்கள கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ வே லைக் அவங்களுக்கும் என்னால் உதவ முடியுது, அவங்களும் என் கூட வந்து அந்த லோக்கல் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஆட் வேல்யூ வாட் யூ டூ அப்படிங்கிறவங்க நம்மளுடைய மரபு லோக்கல் ஹிஸ்டரியை நம்ம பண்ணும் போது அவங்க அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களையும் இருந்து கூட்டு போற மக்களையும் நேருக்கு நேராக சந்திக்க வைத்து அவர்களோடு இவர்களை உரையாட விட வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய இடங்கள்ல பண்றது இல்லை துரதிருஷ்டவசமாக. அதை கட்டாயம் நம்ம பண்ணணும். தட் இஸ் த ரீசன் வை யூ டூ எ ஹெரிட்டேஜ் வாக். கண்டென்ட் ரெடி பண்ணணும். நான் ஒரு இடத்துல 5 நிமிஷம் பேசணும்னா அந்த 5 நிமிஷத்துக்கான கண்டென்ட் ரெடி பண்ணணும். மல்டிபிள் சோர்ஸ், நான் அதுக்கான சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த கண்டென்ட்டை நான் டைம் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துல நின்று அரை மணி நேரம் நான் லெக்சர் அடிக்க முடியாது. எனக்கு கிடைக்கிற அந்த குறுகிய டைம்ல எவ்வளவு தூரம் விஷயங்களை நான் கொண்டு செலுத்த முடியுமோ, கொண்டு சேர்க்க முடியும், அதை நான் கொண்டு சேர்க்கணும். மேப் வரையணும். எது ஃபர்ஸ்ட், எந்த இடம் செகண்ட், எப்படி போய் எப்படி வர்றதுங்கிற மேப் வரைஞ்சு அந்த மேப் எல்லாரோடய நான் ஷேர் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் அதை நான் ஆம்பிளிஃபை பண்ணணும். அப்போ ஒரு ஹெரிட்டேஜ் வாக்குக்கு பின்னாடி, ஒரு லோக்கல் ஹிஸ்டரியை மக்களுக்கு எடுத்துட்டு போற ஒரு ஹெரிட்டேஜ் வாக்குக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாத காலமாவது குறைந்தபட்சம் ஒரு ஹெரிட்டேஜ் வாக்குக்கு உங்களுக்கு டைம் தேவைப்படும். இதெல்லாத்தையும் நீங்க பிளான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது ரெண்டும் என்னுடைய ஹெரிட்டேஜ் வாக்கில் எடுத்த புகைப்படங்கள். இது முதல்ல நீங்க பாக்குறது மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு பள்ளி, இந்த பள்ளியின் முன்னாடி எடுத்த படம். இது காசிமேடு ஹார்பர்ல எடுத்த படம், கடைசியாக நடந்த ஒரு வாக்கில் எடுத்த படம். அப்போ ஒரு வாக்கு முடிக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ரெக்கார்ட் பண்றோம். அந்த ரெக்கார்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னு, இட் ஷுட் இன்ஸ்பயர் மோர் பீப்புள் டு லுக் ஃபார் இட். ஒரு இடத்துக்கு நீங்க 20 பேரை கூட்டு போறீங்கன்னா அந்த 20 பேர் அன்னைக்கு வந்து அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது அவங்க அதை மறந்துடணும்ன்றது கிடையாது. நிறைய மக்கள் அதை அடுத்தடுத்து தேட ஆரம்பிக்கணும். அப்போ இன்னொரு முக்கியமான காரணம் என்னவா இருக்குது ரெக்கார்ட் பண்றதுக்கு அப்படின்னா, பீப்புளுக்கும் சிஸ்டம்க்கும் இந்த மாதிரி ஒன்று இருக்குங்கிற அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும். அப்ப இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, எழுதலாம், மேகசீன்ல எழுதலாம், நான் காமிச்ச மாதிரி நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நீங்க எழுதலாம். பாப்புலர் உங்ககிட்ட சொந்தமா ஒரு பிளாக் இருந்ததுனாலும் அதுல நீங்க தாராளமாக எழுதலாம். அண்ட் காமன் பூலிங் ஆஃப் நாலேஜ் இப்போ நிறைய இருக்கு. இப்போ நிறைய புதுக்கோட்டை லோக்கல் ஹிஸ்டரி குரூப் இருக்கு, திருவண்ணாமலை லோக்கல் ஹிஸ்டரி குரூப் இருக்கு, மெட்ராஸ் லோக்கல் ஹிஸ்டரி குரூப் கிட்டத்தட்ட இப்போ அது அந்த ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய மெட்ராஸ் லோக்கல் ஹிஸ்டரி குரூப்புக்கு ஐம் ஒன் ஆஃப் த அட்மின்ஸ். கிட்டத்தட்ட 40,000 பேர் அந்த குரூப்ல இருக்காங்க. அப்போ அந்த காமன் பூலிங் ஆஃப் நாலேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு லோக்கல் ஹிஸ்டரியை படிக்கும்போது. அதுக்கப்புறம் புக்கு, உங்களால் முடிந்தால் உங்களுடைய லோக்கல் ஹிஸ்டரியை ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு அது ஒரு நூலாகவே நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ சமீபத்தில் உடன்குடி அப்படின்ற ஊருக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு தேவாலயத்தில் பாஸ்டராக இருக்கிறவர், அவர் பாஸ்டர், அவருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரும்பாலும் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சே தவிர இதை ரெக்கார்ட் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட லோக்கல் ஹிஸ்டரியை பற்றி அவருக்கு எடுத்து சொன்ன பிறகு இப்போ அவர் ஒரு புக் எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தகவல்களை தேடுறாரு. அவர் ஒவ்வொரு தடவை ஃபேஸ்புக் போஸ்ட் போடும்போது நான் ஓடி போய் அதை எட்டி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னை பார்த்து யாரோ ஒருத்தங்க இன்ஸ்பயர் ஆகி அவங்க ஒரு புக்கை எழுத தயாராகிறாங்க. அவங்களுடைய ஊர் வரலாறு அவங்க எடுத்து சொல்றாங்க. உடன்குடியில பார்க்க வேண்டிய, படிக்க வேண்டிய, நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனா என்னால அது எல்லாத்தையும் செய்ய முடியாது. நான் இங்க சென்னையில இருக்கேன். அப்ப அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பகுதி வரலாறு கையில எடுத்துக்கிட்டு அதை நான் படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை நான் ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த புரிதலையும் அவங்களுக்கு அந்த ஆர்வத்தையும் ஒரு லோக்கல் ஹிஸ்டாரியனா நம்ம கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையாகிறது. So I think அவ்வளவுதான் நினைக்கிறேன். நானே ஒரு மணி நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லோக்கல் ஹிஸ்டரியை பற்றி என்னால் கொடுக்க முடிஞ்ச அல்லது சொல்ல முடிஞ்ச விஷயங்களை நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். தேங்க்யூ, மிக்க நன்றி அக்கா. பேக் டு யூ. ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப ஒரு ஆக்சுவலி நீங்க நல்லா பேசுவீங்கன்னு தெரியும், மேபி வந்து எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் வந்து இதுல வந்து இவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்கு, இந்த லோக்கல் ஹிஸ்டரியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா இதுல ஏதாவது ஹிஸ்டாரியன்ஸ் அந்த மாதிரி இல்லாட்டி பிளாக் ரைட்டர்ஸ் பிளாக் பண்றவங்க யாராவது இன்னைக்கு அட்டென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப 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 அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷன் இது. ஆக்சுவலி வந்து அதனாலதான் நீங்க பேக் டு அக்கௌண்ட் சொன்ன பிறகு கூட எனக்கு ஒரு ஒரு 2 seconds கழிச்சுதான் நான் பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா நானே அதுல இருந்து வெளியில வரல. ஆக்சுவலி அந்த அளவுக்கு வந்து இதுல எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ கிடைச்சதுன்னா, என்னோட பையனுக்கு வந்து அவன் போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருந்து, ஸோ வந்து நான் வந்து இண்டோ சாசனிக் ஆர்கிடெக்சருக்கு வந்து தேடி போனோம். அப்போ நம்ம வெளியே ஊர்ல போய் போட்டோ எடுக்கிறது நமக்கு ஈஸி, பட் வந்து இந்த பேரி கார்னருக்குள்ள அந்த சைடு போய் எடுக்கணும்னா என்ன கஷ்டம் அப்படின்னு அவன் அப்போ ஒரு 8th standard படிச்சுட்டு இருந்தான். ஸோ ரொம்ப நம்ம தனியாவும் அவனை விட முடியல அந்த டைம்ல. ஸோ ஆனா என்ன பண்ணினாங்க, அந்த பஜார் ரோட்டுக்குள்ள நாங்கள் போகும்போது அங்க உள்ளவங்க அவங்களே அப்படி டிராஃபிக்கை நிறுத்தி நிறுத்தி தம்பி நீ எடுப்பா தம்பி நீ எடுப்பான்னு சொல்லும் போதுதான் அது முடிச்சுட்டு வந்தப்போ வந்துட்டு நமக்கே ஒரு பெரிய இது இருந்தது. ஆகா, மெட்ராஸ்ல இவ்வளவு இருக்கா, நம்ம வாழ்ற சென்னையில இவ்வளவு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ஆனா அந்த மக்கள் அதை தெரியப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி தெரியல, இது லோக்கல் ஹிஸ்டரி இதை கொண்டு போகணும் அதெல்லாம் தெரியல. ஆனாலும் இதுக்கு காட்டுப்பா அதை காட்டுப்பான்னு அவங்க எடுத்து எடுத்து சொல்லும் போது அது ரொம்ப ஒரு ஒரு நமக்கு ஒரு மன நிறைவான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. அன்னைக்கு நான் ஒரு மதரா தான் போனேன், அவனுக்கு துணையா நான் போனேன். அவங்க ஃபாதர் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, நான் அவன் பின்னாடி முன்னாடி அப்படியே போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அன்னைக்கு என்னோட டியூட்டி அஸ் அ மதர் தான். பட் இன்னைக்கு நீங்க சொல்லும் போதுதான் இப்ப நான் திரும்பி அந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் இருக்கு. அது எடுத்தவனோட ஸ்கூலுக்கும் வந்து அவங்களோட அந்த சோசியல் கிளப்ல கொடுத்தாப்புல. பட் வந்து நம்ம இன்னும் நான் திரும்பி அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் வந்து எனக்கு வந்திருக்கு. மேலும் வந்து நம் வரலாறு நமக்கு கிடைச்சா வந்து நமக்கு ஒரு எப்படி ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை நம்மளை பத்தின ஒரு அது ஒரு மனித இயல்பு நமக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறது. ஸோ அதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 பேர் கேட்டிருக்கீங்க. உங்க ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள அந்த 45 பேரும் நீங்க வந்து நீங்க ட்ரிகரரா இருந்தா கூட போதும், அந்த லோக்கல் ஹிஸ்டரியை வந்து தேடணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிகரரா இருந்தீங்கன்னாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிவேதிதா, உங்களோட செஷன் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருந்ததுமா. இதுல எனக்கு வந்து இந்த ஹிஸ்டரி தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இருக்காங்களான்னு தெரியல, பிகாஸ் நாங்க பேசிக்கலி அக்ரி ரிலேட்டட் குரூப்ஸ். பட் ஸ்டில் ஐ திங்க் அவங்களோட பேரண்ட்ஸ் யாரா இருந்தா கூட இந்த விஷயத்த வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். மேலும் வந்து இந்த ஃபுல் செஷனோட உங்களுக்கு வந்து யூடியூப் லிங்க் வேணும்னு உங்களோட இந்த சாட் பாக்ஸ்ல வந்து உங்க மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ணுங்க. நாங்க இதோட யூடியூப் லிங்க்கும் அனுப்புறோம். நீங்க யாருக்கும் வந்து ஷேர் பண்ணணும்னாலும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்ப வந்து நான் அன்மியூட் பண்றதுக்குள்ள ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாருக்கும் என்ன டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஒரு 15 minutes, ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப அவங்களோட பணி சுமைகளுக்கு நடுவுல அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 15 minutes, ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக், நிறைய போகும், நம்ம ஒரு மணி நேரம்னாலும் பேசலாம். 15 minutes இன்னைக்கு டவுட்ஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் நாங்க நிவேதிதா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துக்கிறோம், நீங்க வந்து எப்பனாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். யாருக்கும் டவுட்ஸ்? சுப்பிரமணியன் ஒருத்தங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்களேன். மேடம் குட் மார்னிங். சுப்பிரமணியம் இங்க நாமக்கல்ல இருந்து இப்போ பேசுறேன். பட் நான் சென்னையில வந்து ஒரு 1980ல இருந்து அந்த நார்த் மெட்ராஸ்லயே இருந்திருக்கிறேன். மகிழ்ச்சி சார். ஹலோ மேடம், கேக்குதுங்களா? ஆ கேக்குது சார், மகிழ்ச்சி. சொல்லுங்க. நீங்க அந்த ராயபுரோதம் இது இருக்கு இல்லைங்களா, இப்போ கிறிஸ்டியனுடைய பரியல் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அந்த போட் பில்டிங்க்கு முன்னால. ஆமா, அந்த இடத்துல ஒரு ஏதோ சைனீஸ் லாங்குவேஜ்ல ஒரு கல்லறை இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு ரோடு வாக்கிலே இருந்தது. அது சைனீஸ் இல்லைங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது வந்து ஜூயிஷ் சிமெட்ரி, ஜூயிஷ் சிமெட்ரி. அது நம்ம யூதர்களுடைய கல்லறை, யூதர்கள் கல்லறை இருந்தது. அதை இப்ப இடம் மாத்தி வச்சிருக்காங்க. அது இப்ப லாய்ட்ஸ் ரோட்ல இருக்குதுங்க சார். ஏன்னா அது மறுபடி ரோட்ல அத காணவே இல்ல. இல்ல அந்த இடம் மாத்திட்டாங்க சார். அந்த இடத்தை வந்து ஐஓசிஎல் பைப்லைன் லே பண்ணும்போது நீங்க சொல்றது அந்த பெட்ரோல் பங்க் அந்த வரிசை அந்த மூணு இடுகாடு இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. அது வந்து 1983-84 வரைக்கும் அது அந்த இடத்துல தான் இருந்தது. நீங்க சொல்றது சரிதான், மிகச்சரி. அது வந்து அதுக்கப்புறமா அரசாங்கம் வேறு இடம் கொடுத்து லாய்ட்ஸ் ரோடுக்கு அந்த கல்லறைகளை மாத்திட்டாங்க, யூதர்களுடைய கல்லறை. ஓகே. அப்போ அதே போல் அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த வண்ணாரப்பேட்டை உள்ளெல்லாம் போனீங்கன்னாக்கா ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் அந்த சிமெட்ரி ரோடு எழுதியிருக்கேன் சார், எழுதியிருக்கிறேன். ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் பற்றியில் என்னுடைய நூல் வடச்சென்னைன்னு ஒரு நூல் இப்போ நான் போட்டிருக்கேன். அந்த நூலில் எல்லாமே நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, முடிஞ்சுன்னா நான் படிக்கிறேன். பிடிஎஃப் ஃபார்மேட்டும் இருக்குங்களா? பிடிஎஃபா? ஒரு எழுத்தாளர்கிட்ட பிடிஎஃப் கொடுங்கன்னு கேட்குறீங்களா? கிண்டல்ல இருக்குதுங்க சார், கிண்டல்ல தேவைப்பட்டால். இல்ல நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நான் இந்த சென்னையில நான் டிராவல் பண்ண பைக்ல தான் நான் இப்ப போய்கிட்டு இருந்தேன். நீங்க இந்த பிராட்வே ரோடுல போகும்போதெல்லாம் நிறைய பழைய கட்டிடம், ஒரு ஸ்கூல் ஒண்ணு இருக்கு பிராட்வேலயே, பிராட்வே ரோட்ல நிறைய பள்ளிகள் இருக்கு. பட் அந்த நான் எல்லாம் நேம் எல்லாம் பண்ணிட்டேன். அந்த இடத்துல உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸ். ஹலோ, வேற யாரும் கேள்விகள் இருக்கா? அதே மாதிரி உங்களோட புக்ஸ் நான் உங்களையும் வந்து அந்த கோவை ஈகோவர்சிட்டி குரூப்ல ஆட் பண்றேன். ஸோ உங்களோட லிஸ்ட் ஆஃப் புக்ஸும் வந்து அதுல கொஞ்சம் நீங்க லிஸ்ட் பண்ணி போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. நாங்க மேலும் வந்து நாங்க வந்து இது வந்து அக்ரிகல்ச்சர்ல ஏன்ஷியன்ட் பிராக்டிசஸ் தேடிட்டு இருக்கோம். அது ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்ததுனாலும் எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த விஷயங்கள்ல இப்ப எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஏஷியன் ஹிஸ்டரி ஃபவுண்டேஷனோட சேர்ந்து. ஸோ பழைய அக்ரி பிராக்டிசஸ் பட் வந்து நம்ம அதை ட்ரெடிஷ்னல் வேனாலும் இப்ப இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸோட நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம் பீப்புளுக்கு அப்படின்னு. ஓகே, வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? வணக்கம் நிவேதிதா. வணக்கம். கேள்விகள் இல்ல, as usual. நன்றி. நாங்க வந்து இதோட ஒரு 10-15வது ப்ரோக்ராம் அட்டன் பண்ணா கூட ஒரு ப்ரோக்ராம்லயும் புது புது விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்றேன் சூர்யா நர்மதா மேடமுக்கு. அக்ரிகல்ச்சர்ல அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனா சோழர் காலத்துல இரிகேஷனுக்காக என்னென்ன பண்ணாங்க, அது இப்ப என்னென்ன நிலைமையில இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அடுத்த ப்ரோக்ராம் நீங்க அதுக்கு ரிலேட்டடா பண்ணலாம். நீங்க வந்து என்ன அப்படியே இந்த சோலார் குரூப்ல சேர்த்து விட்டு அடி வாங்க வைக்கிறீங்க. இல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது, தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப சூப்பரா இருந்தது ப்ரோக்ராம். எனக்கு தெரிஞ்சு 2 சின்ன பசங்களை வந்து இப்போ ஃப்ரீயா தானே இருக்காங்க, அதனால 2 பசங்களை அட்டன் பண்ண சொல்லியிருந்தேன். 2 பேருமே அட்டன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனா இதை கொடுத்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், ஹிஸ்டரியில ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி திவாகர் சார். தேங்க்ஸ் திவாகர் சார். நாங்களும் அவங்க இரிகேஷன் அடுத்த டாபிக்க ஃபிக்ஸ் பண்ணிரலாம். थैंक यू நல்லா வந்து கோத்து விட்டு போறீங்க. தண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து சோர்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம், எதையுமே மாத்த முடியாதுன்னா குவாண்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் தான் அக்ரிகல்ச்சர்ல. அதுக்குள்ள வழிமுறைகள் இருக்குன்னா நம்ம அதையும் எடுத்து கொண்டு வருவோம். கண்டிப்பா, நிச்சயமா. Thank you. வேற எதுவும்? வேற டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க நிவேதிதா அவங்களையுமே வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வேற கன்க்ளூஷன் ரிமார்க்ஸ் எதுவும் நீங்க சொல்லணுமா நிவி? ஒன்றும் இல்லை. இப்போ யாரோ ஒருத்தங்க என்னுடைய புக்குடைய பேர் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சேட்ல. நான் அப்போ அதை சொல்லிட்டு நான் கன்க்ளூட் பண்ணிட்டுமா? ஆமா, நீங்க முடிஞ்ச லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் அப்படி சொல்லுங்க, சொல்லிடுறேன் நான். பதிப்பகத்துல கிடைக்கும் ஒரு வார்த்தையும் சொன்னீங்கன்னா சரி. ஓகே. ஸோ என்னுடைய புக் வந்து என்னுடைய முதல் புக் வந்து முதல் பெண்கள் அப்படிங்கிற நூல். அது வந்து மைத்ரி பதிப்பகம் வெளியிட்ட நூல். அது அந்த நூல் வந்து இப்ப எதிர் வெளியீட்டுல கிடைக்குது. கோவையில் இருக்கக்கூடிய எதிர் வெளியீடை நீங்க தொடர்பு கொள்ளலாம், அங்க கிடைக்குது. காமன் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்லயும் நீங்க அந்த புக்கை வந்து இப்ப நீங்க பார்க்கலாம். அமேசான்ல லிஸ்டா இருக்கு, ஆனா அதுல வந்து ஸ்டாக் இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு புக்கு. திருப்பி ரீபிரிண்ட்டுக்கு இந்த மாத கடைசியில போகுதுன்னு சொல்லி இருக்காங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன் புக் ரீபிரிண்ட்டுக்கு போகாம இப்ப நின்று இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து மதராஸ் மாகாணத்தில் வாழ்ந்த 45 பெண்களுடைய முதல் பெண்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய நூல் அது, முதல் பெண்கள்ங்கிற நூல். அடுத்து ஆதிச்சநல்லூர் முதல் கீழடி வரை அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் குறித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தொல்லியல் தடங்கள், அந்த தொல்லியல் தடங்களில் கிடைத்த பொருட்கள், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் படிச்சுக்கணும், சங்க பாடல்களுக்கும் அதற்குமான தொடர்பு, அது வந்து ஆதிச்சநல்லூர் முதல் கீழடி வரை நூலில் எழுதியிருக்கிறேன். கிழக்கு பதிப்பகம் அந்த நூலை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அமேசான்லையும் அந்த நூல் கிடைக்குது. இதுலையும் காமன் ஃபோக்ஸ்லையும் அந்த நூலை வந்து நீங்க வாங்கலாம், ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ரெண்டாவது நூல். மூன்றாவது நூல் வந்து வடசென்னை, நான் சொல்லுவேன் இந்த புக் ஃபேருக்கு தான் அந்த புக் ரிலீஸ் ஆச்சு. வடசென்னை நூல் வந்து உங்களுக்கு இதே மாதிரி கிழக்கு பதிப்பகம் கொண்டு வந்த நூல் தான், அதுவும் உங்களுக்கு அமேசான்ல கிடைக்குது. காமன் ஃபோக்ஸ்லையும் அந்த நூல் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு, ரெண்டுலையுமே நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அடுத்த நூல் வந்து சிந்து சமவெளி நாகரிகம், வந்து அது கண்டுபிடிக்கப்பட்ட கதை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அது வந்து ஒரு குறு நூல். அந்த நூல் வந்து உங்களுக்கு கிண்டில் ஃபார்மேட்ல இருக்கு. கிண்டில் ஃபார்மேட்ல அதை நீங்க படிக்கலாம், அல்லது நீங்க அதை வந்து வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஏன்னா அந்த புக்கு வந்து இப்போ திருப்பி பிரிண்ட்டுக்கு போகுது கிழக்கு பதிப்பகம். அதை வந்து ஹார்ட் பவுண்ட் புக்கா இப்போ கொண்டு வராங்க. இன்னொரு 1 or 2 மந்த்ஸ்ல அந்த புக்கு வெளியே வரும். அடுத்து 5வது மகிழ்ச்சியின் தேசம்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அது வந்து ஒரு டிராவலாக், பூட்டானுக்கு சென்ற என்னுடைய பயண குறிப்புகள் தான் அது. அது கிண்டல்ல இலவசமாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து கிண்டல் இருக்கிறவங்க இலவசமாக அதை படி, இல்லாதவங்க அது ₹100 வரும்னு நினைக்கிறேன். அது வந்து டவுன்லோட் பண்ணி கூட வந்து படிக்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய 5 நூல்கள் இப்போதைக்கு இருக்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரொம்ப சின்ன டாபிக், அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு லோக்கல் ஹிஸ்டரி அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை நம்ம ஏன் படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை ஏன் அதிகம் நபர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பேசணும். அநேகமாக எல்லாருக்குமே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம ஊர்ல ஏதோ இருக்கு, நம்ம வீட்டில் ஏதோ இருக்கு, நம்ம தெருவில் ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு சாமி இருக்கு, ஒரு கோயில் இருக்கு, அதை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு கல்வெட்டு இருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த சின்ன ஆர்வம் எல்லாருக்குமே கட்டாயமா இருக்கும். அந்த ஆர்வத்தை ஒரு ஓரமா போட்டு அதை மூடி வைக்காம அந்த ஆர்வத்தை தூண்டிட்டு நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் அதை தேட தூண்டணுமோ எல்லாரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோளாக நான் இங்கே வந்து முன்வைக்கிறேன். ஏன்னா எவ்ரி ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ்ட்ரி, எனிதிங் இஸ் ஹிஸ்ட்ரி. நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு பெரிய புக்கில் எழுதியிருக்கிறதோ ஒரு பெரிய ஸ்காலர் எழுதியிருக்கிறதோ தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் மேலே லாஃப்டில் ட்ரங்கு பெட்டி இருக்குது, அந்த ட்ரங்கு பெட்டியில் உங்கள் தாத்தாவோ உங்கள் பாட்டியோ ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்கனாலோ, ஒரு கடிதத்தை பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்கனாலோ, ஒரு கோயிலில் நடக்கக்கூடிய ஒரு லட்சாச்சனை அதை பற்றி ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்கனாலோ அதுவே மிக முக்கியமான ஆவணமாகத்தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட் நம்ம தேட தொடங்குவோம், நம்ம தெருவோட ஹிஸ்ட்ரி அடுத்து நம்ம தேட தொடங்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய லொக்காலிட்டியோட ஹிஸ்ட்ரியை நம்ம தேட தொடங்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு அதிக படிப்பினைகளை தரக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் தேட தொடங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி அக்கா. தேங்க்யூ நிவேதிதா. ஒரு நல்ல ஒரு செஷன் கொடுத்தீங்க. அதுல ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா, வரலாறு வந்து ஜஸ்ட் வந்து சொல்றதுக்கு இல்லை, வரலாறுல நடந்த தப்புக்களை நாம் திரும்பியும் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையும் வந்து எல்லோரும் இந்த மனதில இந்த தருணத்துல அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பாஸ்ட் வில் டீச் சம்திங். அந்த இது வந்து நம்ம அதுல உள்ள நல்லதை எடுத்து இன்னும் அதை நல்லதா பண்றது எப்படின்னு யோசிக்கலாம். ஒரு கெடுதல் நடந்ததுன்னா அந்த கெடுதல் நடக்காம அதை எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ ரொம்ப அழகான ஒரு செஷன், ரொம்ப திருப்தியா வந்து நாங்க இங்க நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நிவேதிதாவை அவ்வளவு சீக்கிரமா கோவை சிட்டி விடுற மாதிரி தெரியல. சோ மேலும் வந்து சில ப்ரோக்ராம் அவங்களுக்கு வந்து நாங்க இன்வைட் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன டாபிக்ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணலாம். அண்ட் வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே எங்களோட நன்றிகள். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, நீங்களும் இந்த மாதிரி எங்களை வந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வந்து எங்களோட அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் கொடுங்க. இல்லாட்டி எங்க ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் இளவேணியை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தட் வந்து உங்களும் நீங்களும் ஒரு ப்ரோக்ராம் செய்யலாம். இந்த ஈகோவர்சிட்டியோட ஒரு தன்மை என்னன்னா, நம்ம வந்து தகவல் பரிமாற்றம், ஒரு ஹியூமன் லைப்ரரி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது இன்னைக்கு வந்து நிவேதிதா அவங்க வந்து பேசினது, நான் ஒரு ஹார்டிகல்ச்சர் கன்சல்டன்ட், அது எனக்கு சம்மந்தப்பட்டதா அப்படின்னு நான் நினைச்சு நான் இருக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி சில தேவைகள் வந்து மனிதனா பிறந்தவர்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேடலோட நாங்க ஆரம்பிச்சதுதான் இந்த கோவை ஈகோவர்சிட்டி. ஸோ அதுல உள்ள இன்ஃபெக்ட் ஸ்கூல்ல தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ மீண்டும் இன்னும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மீட்டிங் எண்ட் பண்றேன்.